அறிமுகப்படுத்துகிறேன். இந்தியா, குவைத், அமெரிக்கா உள்ள பல மாநிலங்களிலிருந்து நம்முடைய கவிஞரத்தில் பங்கு பெற வந்திருக்கிறார்கள். இளங்கோவன் வாங்க. இவர் வந்து மிசௌரி தமிழ் சங்கத்திலிருந்து வந்திருக்கிறார். மகேந்திரன் வாஷிங்டன் டிசி தமிழ் சங்கம். சித்ரா மகேஷ் எங்களுடைய குரலரசி மெட்ரோப்ளக்ஸ் தமிழ் சங்கம். வித்யாசாகர் கடல் கடந்து நம்முடைய கவியரங்கத்தில் பங்கு பெறுவதற்காகவே வந்திருக்கிறார். தோழர் கனிமொழி அவர்கள் நியூஜெர்சியிலிருந்து. தன்யா வாசுதேவன் அவர்கள் ஹியூஸ்டன். வாஞ்சிநாதன் அவர்கள் ஹியூஸ்டன்லிருந்து. அன்பரசி அவர்கள் இவரும் கடல் கடந்து நம்முடைய கவியரங்கத்தில் பங்கு பெறுவதற்காகவே இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். அனைவருக்கும் ஒரு பரந்த கலவசதி கொடுங்கள். இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த கவியரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்வது ஒரு கவிஞர் பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய நடுவர் ஆர் கவிஞர் நடிகர் பேராசிரியர் முனைவர் பேச்சாளர் நாம் எப்படி வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவரை பற்றி அவருடைய தலைமை உரையை அவர் கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை பார்த்த உடனே சில பேர் பயந்து போயிருப்பாங்க, ஏன்னா திருப்பி உடனே வந்துட்டா போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன கிராமத்தில் பேச போயிருந்தப்ப ஒரு 3000 பேர் அப்படியே குப்புறப்பட தூக்கிட்டு இருந்தாங்க. பட்டிமன்றத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு திட்டின்னு எந்திரிச்சு பார்த்து இவங்க இன்னும் போலடோய் அப்படின்னு சத்தம் போட்டான். அவன் முழிச்சப்பெல்லாம் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் திரும்ப பார்த்த உடனே பயந்துடாதீங்க. முதல்ல வந்தது நாளைய நிகழ்ச்சிக்கான ஒரு முன்னோட்டம். இப்போ 8 கவிஞர்கள் பங்கேற்கக்கூடிய இது ஒரு வித்தியாசமான விஷயம். என்ன அப்படின்னா அவங்க கவிதை பாடுவாங்க, நான் பேசுவேன். இப்போ சுபவி அவர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, கவிதை எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு அப்படியே. ஏன்னா எனக்கு ஞான சம்பந்தம்னு பேர் வந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் ஊர் சோழ வந்தால எங்கள் அப்பா திருமுறை கழகம்னு வச்சுருந்தாங்க, பன்னீர் திருமுறை பண்ணுற மாதிரி. அந்த திருமுறை கழகத்தில் ஒரு விழாவுக்கு ஆறுமுக நாவலர், இவர் பழைய ஆறுமுக நாவலரில் கன்னியாகுமரி மடாதிபதி நாகர்கோயிலுக்கார் வந்திருந்தார். அப்போ எனக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும். விழா தொடங்கணும், கடவுள் வாழ்த்து பாடுற ஓதுவாரை காணோம். எங்கள் வீட்டில் ஓதுவார் எங்கள் சகோதரிகளுக்கு தேவார திருவாசகம் சொல்லி கொடுப்பார். நான் அது காதில் கேட்டு வச்சுருந்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணார், நீ பாடுறியா அப்படின்னாரு. எனக்கு இந்த மைக்கை பார்த்த உடனே இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு தொடர்பு இருந்தது போல் உடனே அந்த மைக்கை வாங்கிட்டு, தோடுடைய செவியன் விட ஏறி ஒரு தூவன் மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரால் முனை நாற்படிந்து ஏத்தாறு செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெண்மானவன் என்று அப்படின்னு திருஞான சம்பந்தர் முத முதல்ல பாடின பாட்டு நான் பாடினேன். வந்த மடாதிபதி எங்கள் அப்பாட்ட கேட்டார், பையன் பேர் என்ன அப்படின்னாரு. எங்கள் அப்பா சொன்னார், எங்களுக்கு குலதெய்வம் அங்காளேஸ்வரி,
அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் என் சொந்த பேர். யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால மைக்கில் சொல்கிறேன். உடனே அவர் சொன்னார், அந்த பேர் இருக்கட்டும், ஞானசம்பந்தன் வாங்கி அப்படின்னாரு. ஒரே பாட்டில் பேர் வாங்கினா ஒரே ஆள் நான் தான். அதுக்கு பிறகு பாடலை எதுக்கு வாங்கணும், அதான் பேர் வாங்கியாச்சுல. இப்போ அது மாதிரி கவியரங்கத்துக்கு வந்துட்டேன். கண சிச்சபேசன்னு எங்கள் பேராசிரியர் தேவகோட்டையில் கந்தசஷ்டி விழா, அவர் பட்டிப்பண்ணத்துக்கு வந்தவர். திடீர்னு கவியரங்க தலைவரை காணோம், காணோம்னா வரல. இவர் ரூமில் படுத்திருந்தவர் அடித்து எழுப்பி கவியரங்கத்துக்கு வாங்கி கூப்பிட்டு விட்டாங்க. எனக்கு ஒன்றும் கவிதை தெரியாதுன்ட்டுக்கா, நீங்கள் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவர் கவியரங்க தலைமை தாங்கி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாராம், சாயங்காலம் குன்னக்குடி வைத்தியநாதன் கச்சேரி இருக்கு, அவர் வரலேன்னா கவலைப்படாதீங்க, நானே வயலின் வாசிக்கிறேன். உங்களுக்கு வயலின் வாசிக்க தெரியுமான்னு கேட்காதீங்க, இப்போ நான் கவிதையை என்ன தெரிஞ்சா செஞ்சேன் அப்படின்னாராம். அதனால் சிவமணி ஒருவேளை கொஞ்சம் லேட்டாகும்னா நான் அதையும் வாசிக்க தயார். பின்னாடி அத்தனை இசைக்கறியை வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறோம். கவிதையை பொறுத்த மட்டில் இன்றைக்கு ஒரு 8 தலைப்புகளில் கவிதை வாசிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறாங்க. பெண்மை வாழ்க வென்று, அதிகார நாற்காலி, மனிதன் என்பவன் கடவுளாகலாம், குக்கு என்றது கோழி, அறத்தான் வருவதே, புதிய பூமி புதிய வானம், விடியுமா இருளுமா, காற்று வெளியீடை என்ற இந்த 8 தலைப்பு. இந்த 8 பேர் இங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னா பல்வேறு சுற்றுக்களில் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகுதான் இங்கே வந்து இவருடைய கவிதைகளுடைய சிறப்புக்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்த அந்த நடுவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு கைதட்டி கொடுக்கணும். நீங்கள் இன்னொன்று, கவியரங்கத்தில் தலைமையிலேக்க நான் கால்துவல் கேட்டபோது நான் பயந்தேன். இந்த கவியரங்கங்களில் முன்னே வந்து வேகமாக நல்லா பாடுவாங்க, சந்தம் இருந்தது. ஒரு காலத்தில் காதுக்குத்தான் கவிதை, அதாவது மொழி நடை சந்தம் எல்லாம். என்னைக்கு சந்தம் எதுகமோனை போச்சோ அது கண்ணுக்கான கவிதைன்னு மாற்றிட்டாங்க. அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் அப்படின்னா உள்ளடக்கம், ஃபார்ம் என்றால் அதனுடைய வடிவம். ஒரு காலத்தில் வடிவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. உதாரணமாக வெண்பா பாடணும்னா ஈற்றடி முச்சீராய், ஏனையடிகள் நாச்சீராய், மாமுன் நிறையும் விளமுன் நேரம் கொண்டு வேற்றுத்தலை விரவாமல் வருவது கவிதை வெண்பா. இப்போ நான் சொன்னதை கேட்டவுடனே பலருக்கு அழுக வந்தாலும் வந்திருக்கோம், இப்படித்தான் பேச போகிறாங்க ஓட்டுருக்கு அப்படின்னு. இந்த வெண்பா எழுதுகிற விஷயத்தை புலவர்களே நடுக்குவாங்களாம். புலி, புலவர்களுக்கு எது புலினா வெண்பா எழுதுவது. ஆனால் கைவந்த கலை எதுன்னு கேட்டீங்கன்னா வெண்பா தானா. ஒரு மடாதிபதி படுத்திருந்தார், அப்போ சமையல்காரர் வந்து கேட்டாராம், என்ன சமையல் பண்ண? மடாதிபதி சொல்லியிருக்காரு பாருங்க, சற்றே துவையலறை. அவன் சரின்னு போயிருக்கான், தம்பி ஒரு பச்சடி வை, வச்சல் ஏதேனும் வருத்துவை, குற்றமில்லை காயமிட்டு கீரைகளை, கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இப்ப அவர் சொன்னது என்னதுங்களா, சமையல் குறிப்பு, என்ன சமையல் பண்ணணும். இதை வெண்பாலும் சொல்லியிருக்காரு, காயரைத்து வைப்பாய் கறி, 3 சொல்லா, பாக்கி இருக்கிறது பூரா 4 சொல்லு. சற்றே துவையலரை, தம்பி ஒரு பச்சடி வை, வத்தல் ஏதேனும் வருத்துவை, ஒரு டேஷ் குற்றவில்லை, காயமிட்டு கீரைகளை, காயம்னா பெருங்காயம், கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. கறின்னா நீங்கள் பாட்டுக்க சைவ சித்தாந்தத்தில் அவர் கறி சாப்பிட நினச்சிவிடாது, மிளகுன்னு அர்த்தம். கறி குழம்புனா நம்ம பாட்டுக்க மட்டன் குழம்புன்னு சொல்லக்கூடாது, கறி என்பது மிளகு. ஏன்னா நம்மகிட்ட வந்து மிளகாய் கிடையாது. வெண்பாவை இப்படி பாடினாங்க, இன்னைக்கும் வெண்பாவை வேகமாக பாடலாம். முதல் நாவல் எழுதின பிரதாப் இல்லியாசத்தில் எழுதின வேதநாயகம் பிள்ளை திருவாவூர்துறை ஆதரவு நேரத்தில் பார்க்க வந்திருந்தார். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார், மணியை பார்த்துருக்காரு,
அடடே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீதிமன்றத்துக்கு போகணுமேன்னு வேகமாக கிளம்பி போயிட்டு ஒரு கடிதம் எழுதினாராம். அப்பெல்லாம் எல்லாமே பாட்டு தான், கல்வெட்டு பாட்டு, செப்பேடு பாட்டு, கடிதம் பாட்டு, நிப்பாட்டுன்னு சொல்கிற வரைக்கும் பாட்டு தான் எல்லாமே. அதில் அவர் என்ன எழுதினாரா, சூர்வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவி, சூர்வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவி, டூ அட்ரஸ்ஸு, நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன் எந்த உளம் வந்து சேர காணோம், ஆர் வந்து சொல்லியும் கேளை அதனை இங்கு அனுப்புவாய். நான் வந்துட்டேன், என் மனசை விட்டுட்டு வந்துட்டேன், மனசை கூட்டு வாங்க, கொடுத்து அனுப்புங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எவ்வளோ அழகு பாருங்க, வெண்பா பாடுற பாடு கவிதையில் நாலு உண்டு, ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி. இங்கே ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களை யாரையும் நான் இன்னும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். ஆசுகவினா ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ, மதுரகவினா இனிமை, சித்திரகவின்னு தெரியுங்களா, இந்த பாம்பு மாதிரி ரெட்டடாங்க பந்தம்னு போடுவாங்க, அந்த பாம்பு தலையில் பாட்டு ஆரம்பித்து வாலில் வந்து முடியும். இப்போ வீட்டில் தைப்பொங்கலுக்கு கோலம் போடுறப்ப போடுறீங்க இல்லையா, ஹேப்பி பொங்கல்னு தமிழில் எழுதுறீங்க இல்லையா, அதுதான் சித்திரகவி. அது மாதிரி சித்திரத்தை அதில் வரையணும். ரதபந்தம், கோமுத்திரி பந்தம், ரதபந்தம் என்னங்களா, தேர் பந்தத்தில் கோயில் உச்சியில் ஆரம்பித்து பாட்டு வந்து சக்கரத்தில் முடியும், ரதபந்தம். தீப்பந்தம்னு கேள்வி பண்ணுவார் பாரதியார். இது மாதிரி ஆசுகவி பாடுறான்னு தெரியுமா, அந்த காலத்தில் அஷ்டாவதானம் பண்ணுவாங்க, எட்டு வேலை ஒரே நேரத்தில் எட்டு வேலை பண்ணால் அஷ்டாவதானி, பத்து வேலை பண்ணால் தசாவதானி, பதினாறு வேலை பார்த்தா சோடசாவதானி, நூறு வேலையை பார்த்தா சதாவதானி. சதாவதானி செய்குத்தம்பி பவளர் வாழ்ந்த நாடு. ஒருத்தர் அவதானம் பண்ணி முடிச்சாராம் கேரளாவில், பண்ணி முடிக்கவும் நீதிபதி சேஷையான்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்திருக்கார். அவர் அதை பார்த்துட்டு அவதானம்னா என்னன்னு சொல்கிறேன், இப்போ பேசிக்கிட்டு இருக்கல, பேசிக்கிட்டே ஒரு ஒரு கணக்கு போட்டார்னா ஆன்சர் பண்ணணும் ரெண்டு, இவங்க வந்து ஒரு பாட்டு சொன்னாங்கன்னா என்ன ராகம்னு சொல்லணும் மூணு, அங்கேருந்து அவர் ஒரு குச்சியை கொண்டு என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னு எத்தனை அடிச்சார்னு சொல்லணும் நாலு, பின்னாடி இருந்து ஒருத்தர் பூவை என் மேலே இருந்துக்கிட்டே இருந்தாருன்னு எத்தனைன்னு சொல்லணும் அஞ்சு, இத்தனையும் செய்யணும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, காலையில் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு பிறகு செய்கிறீங்க இல்லையா, ஒரு பக்கம் சட்டியில் வறுத்துக்கிட்டு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு சடை போட்டு மூத்த வயலை கூப்பிட்டு ஒரு அற விட்டு அப்படியே விருச்சகராசி நேயர்களே அதை நின்று ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இதில் குளிக்க போன கணவர் துண்டை மறந்துருப்பார், அதை சுருட்டி எரிஞ்சிட்டு இதில் எதையாவது மாற்றி செய்ய முடியுமா, இத்தனையும் செய்யறது அஷ்டாவதான். நீங்கள் இந்த அவதானம் செஞ்சு முடிச்ச உடனே இந்த நீதிபதி சொன்னாரா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைகள்ட்ட அங்கே உட்கார்ந்து இருந்தாராம், இவரை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு இருக்காரு, உடனே பாடணும், ஒரு வாரம் டைம் கொடுக்கலாம் கேட்கக்கூடாது, ஆசு கவி இல்லையா. உடனே இவர் பார்த்துட்டு சொன்னாரா, ஆறுமுகம் பிள்ளை அதை எழுதினவர் பேர், அந்த அஷ்டாவதானம் பண்ணார் அவர் பேர் ஆறுமுகம் பிள்ளை, அவதானம் கண்டு எளியன் அவதானம் பண்ணார்கள் அதை பார்த்து எளியன் வேறு முகமன் கூற வேணுமோ, முகமன் என்ன தெரியுமா வாழ்த்து சொல்லுதல், வேறு முகமன் கூற வேணுமோ தேருலகில் சேஷையா, யார் அந்த நீதிபதி மெச்சி புகழ்ந்து சபாஸ் பேஷையா என்ற பிறகு, சபாஸ் பேஷையா என்ற பிறகு நான் வேறு முகமன் கூற வேணும். இதில் எல்லா வெண்பாவுக்குரிய அத்தனையும் இருக்கு, ஒன்றும் இல்லைங்க, இந்த நூற்றாண்டில் பேச்சு வழக்கில் வெண்பா எழுத முடியும். இப்போ நீங்கள்லாம் அதை பழகிட்டீங்கன்னா புதுக்கவிதைக்கு போய் தேடவே வேண்டியதில்லை. சே ஆகாசப்பட்டுன்னு ஒருத்தர் ஒரு ஊரில் சேஷாசலம் இப்போ இருக்கார், நூறு பாட்டு பாடியிருக்காருங்க, என்ன கவிதைங்கிறீங்க, ஒரே ஒரு கவிதையை சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றேன், நீ பயந்துடக்கூடாது, பேச்சாளர் கூப்பிட்டு அவரோடு பேசிட்டே இருப்பாருங்க, ஒரே ஒரு கவிதை சொல்ல பாருங்க, வெண்பா எழுதுறது கஷ்டமானா ஓசை கேட்டு தான் வெண்பா நிற்குங்க அப்படியே. இப்போ ஜனகன மனதில் ராகம் பாடுறோம்ல, அது என்ன தெரியாது பாடிடுவாங்க சில பேர் தெரியாட்டி கூட, அதுவும் குறிப்பாக எல்லோரும் ஏன் சேர்ந்து பாடுறது தெரியுமா, தேசிய கீதத்தை மொத்தமாக ஒருத்தருக்கு முழுசாக தெரியாது, அதனால தான் கடைசியாக ஜெயகேன்னு வந்து சேர்ந்துக்குவாங்க சில பேர். இங்கே இந்த பாட்டை பொறுத்த மட்டில் ஒரு வார்த்தை சொல்லி முடித்த உடனே அந்த ஆசுகவி எப்படிப்பட்டது, சித்திரகவி எப்படிப்பட்டது, மதுரகவி எப்படிப்பட்டது, இதுகளை கேட்டபடியாக அந்த பேச்சு வழக்கில் கவிதை எழுதினார் அவர் ஆகாசம் பட்டு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியாக இருக்கும், தேச்சியாடான்னு கேட்டாக்க தேக்கலேம்பை,
சலவைக்கு போட்ட துணி தேச்சியாடான்னு கேட்டாக்க தேக்கலேம்ப, தோச்சிய முதல்ல தோச்சியாடான்னு கேட்டாக்க தோக்கலேம்ப, தேச்சியாடான்னு கேட்டாக்க தேக்கலேம்ப, ஏச்சிடுவேன். ஏகாளி பையா எஞ்சட்டையே போட்டுக்கிட்டு சீகாளி போய் வந்தியா சி, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. கரெக்டாக 15 சொல் இருக்கும், இருகை மோனை ஈட்டடி முச்சு இது எல்லாமே இருக்கும். தோச்சியாடான்னு கேட்டாக்க தோக்கலேம்ப, தேச்சியாடான்னு கேட்டாக்க தேக்கலேம்ப, ஏச்சிடுவேன். ஏகாளி பையா எஞ்சட்டையை போட்டுக்கிட்டு சீகாளி, சீகாளி தெரியுமா, சீர்காழி, சீகாளி போய் வந்தியா சி, முடிஞ்சு போச்சு. வெண்பா பாடுவது ஈசிங்க. இன்னைக்கு சொல்ற கிரேசி மோகன் என் நண்பர், அவர் வெண்பா எழுதுற அவர் ஸ்பீடுக்கு யாருமே எழுத முடியாது, அவ்வளோ அழகாக எழுதுவார். ஆனால் நம்ம மன்னவ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அது வேண்டாம், அது ரொம்ப கடினமாக இருக்கு. இப்போ நம்ம பையன் ஒரு கவிதை எழுதி கொண்டு காமிச்சான்னா, இது ஆசிரியப்பாவா வெண்பாவா வஞ்சிப்பாவா கலிப்பாவா விருத்தப்பாவான்னு வாத்தியார் கேட்டிருக்காரு. இது வருத்தப்பாயா அப்படின்னு இருக்கான். எதை எழுதுனா படியா, எதுக்கு போய் கேட்குற. இப்போ புதுக்கவிதைக்கு கொண்டு வந்துட்டோம். சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்டு எழுதப்பட்டவைமாங்க. அது முழுவதும் என்ன தெரியுங்களா, யாதும் ஊரே யாவரும் கேள்னா அது எழுதுனது கூட இல்லையா, அந்த ஓசை நேயத்தில் வந்ததான். கல்பொருளங்கும் மல்லல் பெரியாற்று நீர் வழிப்படும் புனைவோல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தன மாதலின் பெரியோரை வியத்திலும் இளமே சிறியோரை கழுதல் அதனினும் இளமே. தண்ணியில் போட்ட கட்டை தண்ணி வழியாக போகிற மாதிரி வினை வழியாக உயிர் போகுதுன்னு அந்த பாட்டு பாடுறது. அதான் யாதும் ஊரே யாவரும் கேள். இந்த பாட்டு ஒரு பக்கம், வெண்பா பாட்டு ஒரு பக்கம், அப்புறம் வந்த பக்தி பாட்டு பூரா 6-ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 20-ஆம் நூற்றாண்டு 17-ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பூரா மரபு கவிதைகள் தான். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் அத்தனையும் இசைப்பாடல்கள். மம்முது வந்திருக்கார் இசையறிஞர், இசைப்பாடல்கள் அத்தனையும் அவ்வளவு பாட்டு. தமிழ வாழ்வில் பாட்டு இல்லாத காலமே கிடையாது. தாலாட்டு, கல்யாண வீட்டில் பாட்டு, உப்பாரி எல்லாம் பாட்டு. ஏன் முதல் சினிமா வந்தப்ப ஒரு படத்தில் எவ்வளோ தெரியுமா பாட்டு, 56 பாட்டு இருந்திருக்கு. நான் ஒரு படம் பார்த்தேன், 1000 வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, 43 பாட்டு, பாரதிதாசன் கதாவசனம் அந்த படத்துக்கு. இது எப்படின்னு பார்க்குறீங்களா, எழுத்து போடுறப்போ ஒரு பாட்டு, கதாநாயகனை காட்டுறப்போ ஒரு பாட்டு, கதாநாயகியை காட்டுறப்போ ஒரு பாட்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பாட்டு, தனித்தனியாக ரெண்டு பாட்டு. வில்லே வந்துடுவான், கதாநாயகன் கையில் விசத்தெடுப்பான் அப்போ ஒரு பாட்டு, குடிப்பான் அப்போ ஒரு பாட்டு, விழுந்து செத்துருவான். படம் முடிஞ்சுன்னு நினைப்போம், ஆவியாக வந்து ரெண்டு பாட்டு பாடினான், விட்டால் வீடு வரைக்கும் பாடிக்கிட்டே வருவாக்கி போட்டிருக்கு. இதெல்லாம் இருந்தது. ஒரு பக்கம் இசை பாட்டு, இன்னொரு பக்கம் மரபு பாட்டு. இவை எல்லாம் மாறி இது வேண்டாம் போதும். இந்த வரிகளையே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய கருத்து இல்லாமல் போயிடுது. இப்போ உதாரணமாக வெற்று வெண்பா அப்படிம்பாங்க, வெற்று வெண்பான்றீங்களா, உள்ளே ஒன்றுமே இருக்காது, ஆனால் பாட்டு எழுதிட்டுவோம். அது எப்படி, ஒருத்தர் எழுதுனா, பாக்காவது கமகம்பழம், பருப்பாவது தோரை, மேற்காவது கிழக்கே நின்று பார்த்தால் அது தெரியும் அப்படின்னா. இப்போ சொல்கிறது போல உண்மைதான், பருப்பு கமுகு இதெல்லாம் அது அது இன்னொரு பேர். அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், சின்ன என்பது தெருவில் உயர்ந்தது, கிழக்கு என்பது மேற்கே நின்று பார்த்தால் அது தெரியும் அப்படின்னு இருக்கான். அப்புறம் தான் சொன்னாங்க, எப்பா கவிதையில் ஒன்றுமே இல்லை, வெறும் நீங்கள் வந்து இப்போ கட்டம் கட்டாத கருத்துக்கு வா அப்படின்னாங்க. அப்போ தான் புதுக்கவிதை வருது. என்னுடைய பிதாமகர் யாருன்னு கேட்டால் யார் யாரையோ சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு பாரதி தான். பாரதி வசனகவதிக்கு முன்பாக புதுக்கவிதை முயற்சி எங்கே பண்ணார் தெரியுங்களா, பாஞ்சாலி சோகத்தில் பண்ணார். மாலை நேர வர்ணனை, பாஞ்சாலியை கூப்பிட்டு போய் அந்த பாரதி மாலை நேரத்துடைய அழகைங்கிறார், அதுதான் முதல் புது கவிதைக்கான அடித்தளம்ங்கிறாங்க. வால்ட் விட்மன் என்ற பிலடெல்பியாவுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, இங்கே வந்திருப்பாங்க பல பேர், நான் போயிருந்தேன் பிலடெல்பியாவுக்கு. அங்கே இருக்கிற அந்த பாலத்துக்கு பேர் விட்மன் பிரிட்ஜ்னே வச்சுருக்காங்க. அந்த வால்ட் விட்மன் வந்து புதுக்கவிதையுடைய பிதாமகர் அப்படிம்பாங்க. அவரை அதிகம் படித்தவன் பாரதி, ஷெல்லி படித்த மாதிரி வால்ட் விட்மனை படித்தவன். இப்போ இவங்க வாசிக்க போகிறது பூரா புதுக்கவிதைகள் தான். புதுக்கவிதையினுடைய அடித்தளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சொல்லு கூட அப்படி போகிற போக்கில்
ஒரு 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 அதிர்வை ஏற்படுத்தணும். அப்புறம் ஹைகூன்னு கொண்டு வந்தாங்க, ஜப்பானிய வடிவம். அப்புறம் அது இப்போ துரும்பாருந்தாங்க, இப்போ துளிப்பாங்கிறாங்க. நம்மளு இந்த இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மேடையில் ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த பக்கம் கம்பர் இருக்காரு, திருவள்ளுவர் இருக்கார். அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழுக்கு கவி ரெண்டு பேர் தான், ஒருவர் கம்பர், இன்னொரு திருவள்ளுவர். தொல்காப்பியரா? நான் என்ன ரெண்டு நாள் அவர் அப்படி நினச்சிட்டு இருக்கேன், கீழே எழுதி வச்சுட்டு வேணாமா? சரி பரவாயில்ல, நானும் வந்தோடனே கம்பர் தான் நினச்சேன். சரி அப்போ இருக்கட்டும், அப்போ அவர் தொல்காப்பியர். அவர் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட போட நிறையாலே ஆகிப்போச்சு, ரொம்ப நேரம் அதை படித்து பார்த்து சில பேர் இந்த அவர் சாப்பிட்றத கொண்டு வாங்க அப்படி வாங்கி அதை ஒருத்தர் ரொம்ப நேரம் பரட்டிட்டு அந்த கடைசியாக இருக்கிறது கொண்டு வாண்டிருக்கான். அது பிரச்சனை வேற கேள்வி அப்படின்னு இருக்காங்க, ஏன்னா அது கீழே இருக்கிறது என்னன்னு தெரியாமல். சரி பரவாயில்ல, இருந்து போகிறார். தொல்காப்பியர் தான் முதல் தொடர்ந்தவர். இப்போ இந்த கவிதைகளை பற்றி சொல்கிற போது, இன்னைக்கு திருக்குறளை சொன்னாங்க இல்லையா பிள்ளைகள், முதல்ல காலையில் 75 பேர் ஆடினாங்க. அந்த திருக்குறளை ஒருத்தர் சுருக்கி பாடிச்சான் தெரியுமா, அவங்களுக்கு குறுங்குறள்னு பேர் வச்சான். திருக்குறளை சுருக்கி பாடினான், திருக்குறளை 7 சொல்லுதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, பகவன் முதற்றே உலகு. 1330 7 சொல்ல தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் ஒருத்தர் தாங்க 21வது நூற்றாண்டு நினைச்சவர். ஏன் தெரியுமா? நம்மால் மெசேஜ் தவிர வேறு எதுவும் படிக்க மாட்டான்னு கண்டுபிடிச்சி மெசேஜுக்குரிய மாதிரி 7 சொல்ல எழுதுன ஒரே ஆள் திருவள்ளுவர் தான். இன்றைக்கும் பெரிய மெசேஜ் படிக்க மாட்டேன் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்மளை பாடம் படுத்துறாங்க சில பேர் மெசேஜ் போட்டு. எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க பொங்கலப்ப, லாரியில் கரும்பை ஏற்றினோம்னா காசு, லாரியில் கரும்பை ஏற்றினோம்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறுனா ஜூஸு, இதை படித்த நீ லூஸு அப்படின்னு எழுதியிருந்தான். இதை ஏன் நான் படித்தேன் நீங்கள் கேட்பீங்க. அதன் கடைசி வரைக்கும் அம்புக்குறி கீழே போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லை, கவியரங்கத்தின் தலைமை நாங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன பயம் தெரியுமா? எங்கள் கல்லூரியில் ஒரு அம்மா, ஒரு பேராசிரியர் வேறு டிபார்ட்மெண்ட்டு, எந்த விழா இருந்தாலும் ஒரு நோட்டோடு வந்துடும், வந்து கவிதை வாசிக்கும். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு தோப்பா தோ பரமசிவம் கண்ணீர் பொங்கும். அந்த ஒரு பைய வேற போட்டு வந்துடும், வந்தவுடனே கவிதையை தொடங்கிடும். அந்த கவிதையை மட்டும் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுறேன். அப்படி வாசிக்க அது என்ன கவிதைன்னு கேட்டால், இப்போ கால்வல் விரும்பி கேட்டார், நீங்கள் அதை மேடம் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். ஒரு ஃபோனில் சொன்னேன், அந்த அம்மா எல்லாத்துக்கும் வந்தோடனே அந்த கவிதையை பாடும். காலையில் எழுந்து கண்ணாடி பார்த்தேன், திரும்பி வாசிக்கும், கண்ணாடி பார்த்தேன் முகம் தெரிந்தது அப்படிங்க, அப்படியே உயிரே போயிடும் நமக்கு. இது எல்லா குடத்துலையும் கேட்டால் எங்கள் கதி என்னாகும்? அவரது தோப்பா சொல்வார், அந்த கண்ணாடியை உடச்சா தான் சரியா வரும் அப்படிம்பாரு. இந்த ரெண்டு தடவை கவிதை வாசிக்கிறப்ப நமக்கு பாதி உயிர் போய் வரும். வெண்பா ஒரு காலில் கல்லானை, கண்பார்க்க கையால் எழுதானை, பெண்பாவி பெற்றாளே பெற்றாள், பிறநகைக்க பெற்றாள், எச்சோமச்சோமச்சுன்னு அவ்வையார் பாடினா. ஒரே ஒரு தடவை வெண்பாவை பார்த்தா திருப்பி சொல்லணுமா? வெண்பா ஒரு காலில் கல்லானை, வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா விருத்தப்பா என்று பல வகையான பாவகைகள் உண்டு, இது புதுப்பா அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். இந்த புதுப்பாவில் அவர்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள் 8 கவிஞர்கள். அந்த கவிஞர்களுடைய பேரை சொல்கிறேன், அவங்க எந்திரிச்சு வணக்கம் சொல்லிட்டு உட்காருங்க, அப்புறம் திருப்பி வாசிக்கலாம், உடனே வாசிச்சிடாதீங்க. முதல்ல வணக்கத்திற்குரிய இளங்கோவன் அவர்கள் கைதட்டணை பண்ணிங்க, எல்லாருமே சொன்னேன். சரி சரி, நீங்களும் என்ன பண்ணுவீங்க காலையிலேருந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. திரு மகேந்திரன் அவர்கள், சித்ரா மகேஷ் அவர்கள், வித்யாசாகர் அவர்கள், கனிமொழி அவர்கள், தன்யா அவர்கள், வாஞ்சிநாதன் அவர்கள், பேராசிரியர் அன்பரசி அவர்கள், இவங்க தான் கவிதை பாட போகிறவங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் முன்னொரு தான் சொன்னேன், அவர்கள் கவிதையால் அத்தனை செய்திகளையும் சொல்வார்கள். ஏன்னா கவிதை என்பது என்னன்னா, பாரதி சொன்ன மாதிரி எமக்கு தொழில் கவிதை, நான் வேற எவனுமே துணிஞ்சு சொல்லலை, எமக்கு தொழில் கவிதை.
இமைப்பொழுதும் சோறாதிருத்தல், கண்ணு மூடக்கூடாதுங்களா, நாட்டு குலைத்தல், அதான் முக்கியம். எமக்கு தொழில் கவிதை டிகேசி அவர்கள்ட்ட ஒருத்தர் கூட்டு போய் ஒரு எழுத்தாளர்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுக்காரு அவர். எழுத்தாளர் சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, கவிதை சோறு ஓடுபான்னு கேட்போம். சோறு இல்லைங்க, காலத்தை வெல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் கவிதை நமக்கு கற்றுத்தரும். அதனால் கவிதரங்கம் இப்போது தொடங்குகிறது. நான் திரும்பி அப்புறமேல்தான் பேசுவேன், ஒன்றும் பயப்பட வேணாம். நம்முடைய பாரம்பரியம், கவிதைக்குரிய பாரம்பரியம், சந்த பாட்டுனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பாட்டை கேட்குற போது அது அப்படியே கண்ணுக்கு தெரியணும். ராமன் முன்னாடி போகிறான், பின்னாடி சீதை போகிறான், அடுத்து இலக்குவன் போகிறான், மேலே சூரிய ஒளி பட்டு ராமன் கருப்பாக இருக்கிறதுனால மின்றானா, அப்படியா அப்படி போகிற போது பின்னாடி போகிற சீதை, பின்னாடி வரக்கூடிய இலக்குவன், இந்த மூணு பேரையும் கம்பம் சொல்லுவாங்க பாருங்க. சந்த பாட்டுனா எப்படி இருக்கணுங்கிறது இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு. வெய்யோ நொழி தன்மேணியில் விரிசோதியில் மறைய, வெய்யோ நொழி தன்மேணியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் அழகு என்பது ஒரு அழிய அழகுடையான். எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாருங்க, ராமாயணத்தினுடைய கதை யார் கையில கிடைச்சிருக்கணும், வில்லிபுத்தூராருடைய கையிலையும், வில்லிபுத்தூராருடைய கதை ராமாயணத்தை எழுதின கம்பன் கையிலையும் கிடைச்சிருக்கணும் பாரு. ஏன்னா கதைன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் கம்மி, பாரதம்னு பார்த்தீங்கன்னா கதை அதிகம். 3000 பாட்டில் வில்லிபுத்தூரார் அடிச்சிருப்பாரு. அந்த பாட்டு சந்த பாட்டுலாம் கேட்டோம்னா நின்று போகும் இதயம். நான் எங்கள் அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன். ஏன் தெரியுமா, ஒரு பாட்டை ஒரு தடவை வாசிக்க சொன்னார், அந்த பாட்டை வாசிக்க முடியாமல் ஆரம்பித்தேன். பெருக்கல் பாட்டுங்க அந்த பாட்டு, 10x10 100, 100x10 அப்படி ஒரு பாட்டு இருக்கு. படை எவ்வளவு, 1x1 1x1 அப்படி அந்த பாட்டு வரும். இந்த பாட்டுக்கு அடி வாங்கிக்கிறேன். பாட்டு எத்தனை அடின்னு கேள்விப்பட்டிருக்கோம், பாட்டுக்கு எத்தனை அடின்னு வாங்கினவன் நான் தான். ஏன்னா அது அந்த சந்தம் அப்படி போட்டு படுத்தோம். அதெல்லாம் இருக்கட்டும், நான் அந்த செவிக்குரிய காலம் மாதிரி கருத்துக்குரிய காலம், மூமேத்தா அவர்கள் எழுதின மாதிரி எதுகை செங்கோல், மோனை பல்லக்கு, இவையெல்லாம் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதுக்கவிதை காலம் அப்படின்னு அவர் சொல்லுவார். புதுக்கவிதை பிறந்திருக்கிறது. இதோ நம்முடைய இளங்கோவன் அவர்கள் முதல் சுற்றிலே பெண்மை வாழ்க என்று தொடங்க வருமாறு அழைக்கிறேன். ரெண்டாவது சுற்று வேணுமான்னு நீங்கள் கேட்பீங்க, வேணும். நான் பாண்டிச்சேரியில் பட்டிப்பட்டத்துக்கு போயிருந்தேன், அங்கேருந்து ஒருத்தட்ட ரெண்டாவது சுற்று வேணுமான்னு கேட்டேன், இந்த ஊரில் தாங்காது அப்படின்ட்டார். அது என்னான்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, ஐயா வாங்க. இளங்கோவனவர்கள் பெண்மை வாழ்க என்று தன்னுடைய கவிதையை அழகாக சொல்ல வருகிறார். கை தட்டினா தாங்க வாசிப்பார். நீங்கள் என்ன உங்களோட பெரிய தொழிலாக இருக்கு, கை தட்டிக்கிட்டே இருக்கணும், வேறு வழி கிடையாது. இப்படி இந்த இப்படி வச்சுக்கோங்க, இந்த நாய்க்கு எங்கிட்டு கொண்டாங்க சும்மா தூக்கிங்க. எனக்கு இந்த வைத்தியர்கள் பார்த்த உடனே சொல்கிற மாதிரி பார்த்த உடனே மைக்கை கண்டுபிடிச்சி விடுவேன். இது பேசும் பேசாது கிட்ட வந்து பேசும். ஆ சரியா இருக்கு. இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கவியரங்க தலைவர் அவர்களுக்கு வணக்கம். ஐயா அவர்கள் இந்த சவுண்டு எனக்கு கேட்கல, கொஞ்சம் இது கொடுங்க, மானிட்டர் கொடுங்க, அவங்க பேசுறது, அவங்க பேசுகிற மானிட்டர், நான் பேசுறது எனக்கு கேட்குது. கேட்குதா? இல்லை கேக்குதா? இல்ல அங்க கேக்குது, நம்ம கேக்கல. உங்களுக்கு கேக்குதா? சரி. ஐயா அவர்கள் மதுரை கவி, சித்திர கவி, வெண்பா இந்த இலக்கணத்தை எல்லாம் சொன்னாரு. அதை கேட்டுட்டு இருக்கும்போது இப்படியே இறங்கி போயிடலாமான்னு பார்த்தேன். ஆனா கடைசியில புதுப்பா அப்படின்னு எங்க பாட்டுல ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த தைரியத்துல முன்னாடி நிகழ்ச்சியில ஒன்று சொன்னார் தெரியுங்களா, அம்ப ஒரு அம்பு அங்க போடு, ஒரு அம்பு இங்க போடுன்னு. அந்த மாதிரி ஒரு சொல் அங்கே போடுறோம், ஒரு சொல் இங்கே போடுறோம், பிழை இருந்தால் மன்னிச்சுக்கணும். பெண்மை வாழ்க வென்று சின்னஞ்சிறு வளையலிட்டு சிங்கார பட்டுடுத்தி வண்ண வண்ண பொட்டும் இட்டு வாய் நிறைய புன்னகை சேர்த்து தத்தி தத்தி நடை நடந்து பவளவாய் மொழி பேசி மகிழ்ச்சி பேழையாகி வீட்டை கோயிலாக்கி
எங்கள் செல்ல பேதையும் பெதும்பையுமானாய், எங்கள் செல்ல பேதையும் பெதும்பையுமானாய், பெண்மை வாழ்க பல்லாண்டு. துள்ளி துள்ளி ஓடியாடி துடுக்காய் வினா பல வினவி, பின்னலிட்டு சடைபோட்டு மலர் சூடி மனம் மயக்கி, அதிகாரத்துடன் ஆட்சி செய்து ஆரவாரம் பலவும் செய்து, எங்கள் நெஞ்சம் நிறைந்த தேனாகி தெள் அமுதாகி, மனம் மயக்கும் மங்கையும் மதி நிறைந்த மடந்தையுமானாய், பெண்மை வாழ்க பல்லாண்டு. அன்பினில் திண்மையாகி பரிவினில் எண்மையாகி, அறிவினில் ஆழமாகி கொள்கையில் வன்மையாகி, எண்ணத்தில் தெளிவாகி எடுத்த செயலில் உறுதியாகி, காதலில் மென்மையாகி கொண்ட கணவனிடம் தன்மையாகி, மதி நிறைந்த மங்கையும் தெளிவான தெரிவையும் பெருமை மிகு பேரிளம் பெண்ணுமானாய், பெண்மையே நீ வாழ்க வாழ்க வாழியவே. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா அப்புறமேல் போய் நம்ம யோசிச்சு வச்சுக்கிடுவோம். இவர் பாடின பாட்டில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? அப்புறமேல யோசிச்சுக்கலாம். எப்படி ஆரம்பிச்சார் அதுக்கு வேணா ஒரு குழு கொடுக்க சொல்றேன். ஏன்னா எப்போவுமே ஏதாவது ஒன்றுனா ஒரு குழு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தன் இன்டர்வியூக்கு போயிருக்கான், உன் பேர் என்ன இருக்காங்க, ஒரு குழு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. அவன் பேரை மறந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். அவர் பாடின பாட்டில் அபூர்வமான ஒரு செய்தி இருக்கு, அது என்னன்னு யோசிக்க. இப்போ கனிமொழி அவர்கள் விடியுமா இருளுமா என்று கேட்க வருகிறார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். விடியுமா இருளுமா? வீழ்ச்சியின் பள்ளத்தாக்கில் விழுந்தது என் நாடு, வீழ்ச்சியின் பள்ளத்தாக்கில் விழுந்தது என் நாடு. தமிழ்நாட்டின் சமூக நீதி கனவாய் மனு நீதி அரங்கேறிட மாய்ந்தனள் எம் தங்கை அனிதா. விடியலை நோக்கி எதிர்பார்த்து கண்கள் கணக்க, ஆழ்கிணற்றின் உள்ளிருக்கும் இருட்டாய் மனதும் இருள, கடல் அலையின் சீற்றம் நெஞ்சுள் எழும்ப சினந்து எழுகின்றோம். கடல் அலையின் சீற்றம் நெஞ்சுள் எழும்ப சினந்து எழுகின்றோம். வஞ்சக நரிகளின் வாலறுத்து விரட்டிட ஓங்கிடுவோம் வாளை, வஞ்சக நரிகளின் வாலறுத்து விரட்டிட ஓங்கிடுவோம் வாளை. ஒன் தமிழ் நாட்டின் மக்கள் ஓங்கி ஒளி எழுப்புவோம். இருளில் மூழ்கிய எம் கருப்பு மண்ணை, இருளில் மூழ்கிய எம் கருப்பு மண்ணை எங்கள் செங்குருதியால் விளக்கேற்றி விடியல் தருவோம். எங்கள் செங்குருதியால் விளக்கேற்றி விடியல் தருவோம். இருளுமா எனும் கேள்விக்குறியை ஒடித்து விடியும் என்றே போர் முரசறைவோம். விடியுமா எனும் கேள்விக்குறியை ஒடித்து விடியும் என்றே போர் முரசறைவோம். நன்றி. ரொம்ப நன்றி. கேள்வி கேட்டிருக்காங்க, விடியுமா ஒரு கேள்வி இருக்குது. அவர் பாட்டில் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? யாராவது பரிசு கொடுக்குறோம்னு சொன்ன கால் வளர்ந்து சொன்னால் பரிசு கொடுப்பீங்களா? கொடுக்குறதா சொல்லிட்டார். யார் சொல்கிறா? வேறு இப்போதைக்கு வேண்டாம். கனிமொழிக்கு நன்றி. மகேந்திரன் அவர்கள் அதிகார நாற்காலி எழுந்து எழுந்து வருகிறார். என்னை ஏற்றோருக்கும், அன்னை தமிழுக்கும், அருந்தமிழை சுவாசிக்கும் அனைத்துலக தமிழருக்கும், தலைமை உள்ளிட்ட தகை சார்ந்த அவையோருக்கும் வணக்கங்கள் உரித்தாக்கி, நமது கவித்தலைவர் கேட்டுக்கொண்டதுபடி ஒரு சிறிய வெண்பாவுடன் துவங்குகிறேன். முரத்தால் வீர புலியை விரட்டிய மரத்தில் உயர்ந்தது நம்மினம், நம்மை தடுக்கும் பகைகள் அடுக்கி வரினும் முடுக்கம் நிறைந்த படை. அதிகார நாற்காலி, திடல் கண்ட இடமெல்லாம், திடல் கண்ட இடமெல்லாம் மக்கள் கடல் கூடும் காணீரோ, வீடுதோறும் வீதிதோறும் விடுக்கும் அறைகூவல் கேளீரோ, மக்களுக்கான ஆட்சியின் மகத்துவம் உணர்வீரோ. ஒவ்வொரு ஊரிலும் விரிந்திருக்கும் பல வாசல்கள், வாடிவாசல், நெடுவாசல், எட்டு வழி சாலை என விரிந்திருக்கும் வாசல்கள் நம் ஒவ்வொரு ஊரிலும். போராட்ட வாசல்கள் நீளும், சிறு சிறு திடல்களும் சீரும், மக்கள் பெருங்கடல் கூடும், உரிமை போர்களில் உள் நெருப்பு தகிக்கும், தமிழ் வாசம் வீசும் திசையெல்லாம் படரும், உள்ளங்கள் ஒன்றிய ஒருமித்த தமிழரின் எண்ணிக்கை திரளும், கண்டு அதிகார நாற்காலிகள்
மிரளும். ஆதார உரிமைகளை மீறும் போதெல்லாம் திரட்சியாய் மேலெழும் மக்கள் நல புரட்சி. தடுக்க தடுக்க தழைப்போம் நாங்கள், வெட்ட வெட்ட கிளைப்போம் நாங்கள். உறங்கும் மனிதரை எழுப்புவோம் தோழர், எழுப்பி கற்பித்து உயர்வோம் தோழர். நம் விதைகளின் வீரியம் காட்டுவோம் தோழர். ஒன்றுபட்டால் பாருங்கள், வென்று நிற்போம் வாருங்கள், மீட்டெடுப்போம் நம் உரிமைகள். வாய்ப்புக்கு நன்றி. வாசிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்களா, கையில் செல்போன் வச்சு அதெல்லாம் வச்சுருக்காங்க. எழுத வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் கூட ஒரு ஐடியா பண்ணலாம், ஆன்லைன்லேயே கூட நடத்தலாம். அவர் அங்கேருந்து கூட அனுப்பி விட்டார்னா இங்கே அது பாட்டுக்கு ஒளிபரப்பாகும். அழகாக சொன்னார். இப்போ தன்யா அவர்கள் பெண்மை வாழ்க்கை வென்று வர்றாங்க. வாங்க. தமிழுக்கு என் தலை வணக்கம், தன் நிகரில்லா இப்பேரவைக்கு என் தமிழ் வணக்கம். கடல் கடந்து கடிகாரம் தனை மறந்து இந்நள் இரவிலும் இந்நிகழ்வை எண்ணி விழித்திருக்கக்கூடும் தமிழ் அறிவித்த என் பெற்றோருக்கு ஒரு தனி வணக்கம். மதுரை மண்தான் சோழ வந்தான் ஆங்கே பிறந்த இவர் நட்பில் பின்னால் ஒருவர் ஆள வந்தார். தமிழ் பால் பருகியதால், ஞான தமிழ் பால் பருகியதால் காரண பெயர் கொண்டார் முனைவர் ஐயா அவர்கள். முனைவர் ஐயா அவர்களின் தமிழில் உலக தமிழர் இதம் கண்டார். இவர் தம் உளம் வென்றார். முனைவர் ஐயாவுக்கு என் அன்பு வணக்கம். ஆமா, ஆள வந்தார் நண்பர்களாலதான் மையத்தில் உட்கார்ந்துருக்கேன். இந்த பக்கம் நாலு பேர், இந்த பக்கம் நாலு பேர். இனி இங்க ஒரு கவி செய்வோம். நில பொறுமை நதியின் வடிவம், நில பொறுமை அவள் நதியின் வடிவம், காற்றென்ன எடை, நீலவான் மேகங்களாய் மனம் நெருப்பென கற்பு என்று இந்த பழைய பஞ்சாங்க பூதங்களை வழக்கொழித்த அவள் உயிர் விளைவிக்கும் நிலம், உயிர் விளைவிக்கும் நிலம், இறைக்க இறைக்க ஊறும் அன்பின் நீரூற்று, ஓய்வறியா காற்று, ஞான தேடலின் முடிவிதி, அழிவற்ற அறிவின் சுடர், ஞான தேடலின் முடிவிதி, அழிவற்ற அறிவின் சுடர் அவள் என்று உறக்க சொல்கிறது இயற்கை. உலகின் உள்ளடக்கம் பெண்தான் என்று, இவ்வுலகின் உள்ளடக்கம் பெண்தான் என்று, நம் உள் உரை பெண்மை வாழ்க வென்று. ஒரு மரபு அவங்கிட்ட இருந்ததை பார்த்தேன். வழக்கமாக கவிதை பாட வர்றப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் தமிழ் வணக்கம் சொல்லணும், அவையோரை வணங்கணும், அவ கவியருங்க தலைவரையும் எல்லாமே பாட்டிலேயே செய்யணும். அது மட்டும் இல்லை, அவங்க பெற்றோர்கள் இந்நேரம் ஏன்னா மணி இந்திய டைப்படி காலையில் நள்ளிரவு நேரத்துலையும் விழிச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களை சொன்னாங்க. சொல்லிட்டு அருமையான விஷயத்த சொன்னாங்க. பெண்கள்னு சொன்னால் என்னென்ன பொறுமை மற்றவையெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் மாற்றி இன்றைக்கி எந்த நிலையில் அவங்க இருக்காங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு. இப்போது மனிதன் என்பவன் கடவுளாகலாம், சித்ரா மகேஷ் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. தமிழின் உயிர் தொல்காப்பியம், தமிழனின் உயிர் திருக்குறள். உங்கள் அனைவருக்கும், கவியரங்க மைய தலைவர் தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். மைய தலைவர் சொல்லாங்க. மனிதன் என்பவன் கடவுளாகலாம், நேர்பட பேசு, உயிர்கள் நேசி, மனிதம் வளர், அன்பு பகிர், நேர்மை அழகு, கூர்மை பழகு, உண்மை சொல், திண்மை கொள், வானம் ஒன்று, ஞானம் நன்று, வறுமை அழி, பொறுமை வழி, அறிவு கடவுள், தெளிவு கடவுள், உள்ளம் மலர்த்து, உலகை உயர்த்து, துணிவுடன் வாழ், பணிவுடன் கேள், தோல்வி துடை, கல்வி படை, பகை வெல், உட்பகை கொள், வானம் ஒன்று, வாழ்வு நன்று, தான் என்பது ஒளி, நாம் நமது மதி, பிறர் வழி உணர், பெரியாராய் வாழ், பெரியோராய் வாழ்ந்து பார், மனிதம் உன்னுள் கட உள் ஆகலாம், மனிதன் என்பவன் கடவுளாகலாம். நன்றி. ஆத்து சூடி மாதிரி இருந்தது கேட்ட உடனே. ஒவ்வொன்றும் புது ஆத்து, மொத்தம் ஆத்து சூடி அவ்வையாரிலிருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சனம், ஆறுவது சின்னம், இயல்வது நிறவேல், ஈவது விளக்கேல்.
பின்னாடி பாரதி வந்தார், அச்சம் தவிர் ஆண்மை தவறினார். இது வரைக்கும் 52 ஆத்திசூடி வந்திருக்கான். 52 ஆத்திசூடிகள் தமிழில் இருக்குங்க. நாங்கள் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஏன் நீங்கள் சரஸ்வதி சபதம் படத்தில் கூட இந்த ஊமையாக இருக்கக்கூடிய சிவாஜி வித்யாபதி பேச ஆரம்பித்த உடனே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் உரை நின்று உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் தீவி, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிரை வைத்தாய் தாயேன்னு சொல்கிறப்ப ஆனா அவனா ஈனா ஈனா வரக்கூடியது இதுதான் ஆத்திசூடி. அவர் ஒரு சொல்லலை படிக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை போன உடனே அந்த ஆங்கில பாடம் படிக்கிறதுக்கு பதிலாக அதால் எது பிடிக்குமோ அது படிக்கிறதுக்காக தான் ஆத்திசூடி எழுதுனாங்க. அழகாக ஆத்திசூடியில் அருமையாக சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய நன்றி. வாஞ்சிநாதவர்கள் காற்று வெளியிட என்று வருகிறார், வாங்க. சங்கம் வளர்த்த மதுரை, தங்கம் இருந்த மதுரை. ஆம், தங்கம் திரையரங்கம் இருந்த மதுரை, தமிழின் மையமாம் மதுரை, தமிழின் மையமாம் மதுரை என்ற மீனாட்சியின் புதல்வனை, சரவணன் மீனாட்சியின் தந்தையே. தமிழ்பால் பருகி வளர்ந்து தமிழருக்கு தமிழ்பால் புகட்டி மகிழும் திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கருவை உருவாக்கி உருவிற்கு உயிர் தந்து உயிரை உவமையாக்கி உவமையை கவிதையாக்கி கவிதையை களமிறக்க காத்திருக்கும் சக கவிஞர்களுக்கு வணக்கம். தமிழுக்கு தலை சாய்த்து தமிழிருக்கும் திசை நோக்கி தமிழ் இழுக்க தவழ்ந்து வந்து தமிழ் வாசம் நுகர அமர்ந்திருக்கும் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வரம் வேண்டி வணங்குகிறேன். பல்லாயிரம் வரிகள் பாடமாய் படித்து 900 குரல்கள் செவிமடுத்து தொல்லைகள் 1000 அனுபவித்து எல்லைகள் 1000 கடந்து வந்து வெள்ளிகள் 1000 சம்பாதித்து கிடைக்காத இந்த மேடை எழுதிய 10 வரிகளுக்கு கிடைக்கிறது என்றால் அது தமிழ் மொழியின் பெருமை என்றோ. அந்த தமிழ் மொழிக்கு நன்றி சொல்லி என் கவிதையை தொடங்குகிறேன். கவிதைக்கு வராது. காற்று வெளியிடை, நிலவும் முகிலும் கடலும் கரையும் மெழுகும் நெருப்பும் மலரும் வண்டும் புரியும் காதல் இங்கே காற்று வெளியிடை கவிதையாக கனவில் கலந்து மனதில் மலர்ந்து நனவில் நின்றதடி தினமும் துதித்து கைகள் குவித்து காட்சி தந்ததடி உலவும் தென்றல் உந்தும் ஊஞ்சல் பாடும் தாளாட்டு நிலவும் நகர்ந்து முகிலில் மறைந்து மோகம் கொள்ளுதடி நிலவும் நகர்ந்து முகிலில் மறைந்து மோகம் கொள்ளுதடி கடலின் அலைகள் கரைகள் உரசி களவாய் தழுவ உடலின் உதிரம் உயரே எழுந்து உள்ளம் பொங்குதடி திடல்கள் செழித்து விளைந்த வயலில் மலர்கள் பூக்க மடல்கள் விரிந்து வண்டாய் நுழைந்து வீணை மீட்டுதடி ஒளித்தீயில் குளித்து அகம் சிவந்து உருகும் மெழுகாய் உயிர்த்தீயில் நனைந்து பனியாய் படரும் பரவசம் தோன்றுதடி. நன்றி. நல்லா இருக்க. இந்த கவிதையை நீங்கள் என்ன ரசிக்கணும்னா பாரதியினுடைய வசன கவிதை காற்றுன்னு ஒரு கவிதை இருக்கும். இந்த காற்று என்னென்ன செய்துன்னு சொல்லுவார். அதே போல் ரொம்ப அழகாக சொன்னார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்து வித்யாசாகர் அவர்கள், வாங்க. இங்கே பல பேர் பல ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. அவர் துபாயிலேருந்து வந்திருக்கிறார். துபாய் குவைத்திலிருந்து வந்திருக்கார். குவைத்திலிருந்து டல்லஸ் மக்களே, வருக வருக பெட்னாவானில் மின்னிப்பிருக அமெரிக்க குலோப் ஜாமுன் இனிப்பிற்கு முன் இந்த சிறிய தமிழை சற்றை பொறுத்திருக்க தெல்ல தெளிந்து தேனூர இனிக்கும் நாவூர மொழியில் ஆதி கலந்து அந்த மொழிந்து
பாலின் வெண்மை தெரியாது நிற்கும் தமிழுக்கும் என் தமிழருக்கும் முதல் வணக்கம். மேடைக்கும் சிரிப்பு வரும், சிரிப்பினோடு சிந்திக்கவும் தோன்றும் தமிழாண்ட மதுரைக்கு அமுதூறும் தமிழழகர் ஐயா பல்கலைவேந்தருக்கு ஞானசம்பந்தம் அவர்களுக்கும் என் சக கவித்தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி என் கவிதையை வாசிக்கிறேன். பெண்மை வாழ்க வேண்டும் என தலைப்பு. பெண்ணா யாரு, நம்ம கூட இருக்க அம்மா, அக்கா, தங்கை, தோழி, காதலி, ஆசிரியை எல்லாமே இல்லையா, அவங்களோட சிறப்புகளை என்னோட கவிதையை எடுத்திருக்கேன். முதலில் அம்மா. பல்லிடுக்கி பனிக்குடம் உடைந்து எலும்புகள் அகல உயிர்நிலை கிழிந்து பாலூட்டி பச்சை மார்பு வெடித்து பத்தியம் சகித்து பகலிரவு வெறுத்து எனக்காய் மறுஜென்மம் பெற்றவளே. மனைவி. தாயாகி மகளுமாகி முதலுமாகி கடைவரை காப்பவளாகி கண்ணுக்குள்ளே தீயூட்டி கற்பினுள்ளே காமம் பிசைந்து கலங்கமில்லா வாழ்க்கை வாழ இரண்டாம் வரம் தந்தவளே, மனம் கொண்டவளே. மகள். என்னை முழுதாய் விழுங்கி நானாய் செய்தவள், என்னை முழுதாய் விழுங்கி நானாய் தெரிந்தவள், நானாய் வாழன லப்பனை செய்தவள், பெயரை கடமைக்கு சேர்க்காமல் உயிருக்குள் போட்டவள், உரிமையை கூட யாருக்கோ கொடுப்பதை எனக்காய் ஏற்றவளே என் மகளே. அக்கா. முத்தத்தால் என்னை வளர்த்து முழுமூச்சு நீ நினைத்து பித்தன ஆகி என்னால் பிசைந்த சோற்றோடு பண்புகள் ஊட்டி பெற்றவளே தான் போல பன்மாத தூரத்திலும் என்னை விட்டகலாத என் அக்காளே உயிரானவளே. தங்கை. அண்ணாவின் அர்த்தத்தில் அப்பாவை சேர்த்தவளே, அன்பு அன்பென்று இயந்து பிறவிப்பினி கொன்றவளே, பொண்ணும் பொருளும் கேட்பார் மத்தியில் அண்ணனை மட்டும் கேட்டவளே, தாய்மையை முன்பே பொதித்தும் தங்கையாயானவளே. தோழி. சுற்றதும் கைவிட்ட இனிப்பல்லணி, உயிர் விட்டாலும் மாறாத அறத்தின் அன்பு நீ, கண்டதும் கேட்டதும் பார்த்ததும் அல்ல உடன் வாழ்ந்த உயிர் பூச்சி நீ, உள்ள கோயில் நீ தோழி, உள்ளே சாமியம் நீ தோழி. காதலி. பட்டம்பகலை இருட்டாக்கி இருட்டின் அழகை உனக்காக்கி உன்போல் காணா குருடென்று இப்பவும் கூட இணையாலும் எந்தாய் நிலம் போல நீக்கமர நிறைந்தவளே, கண்ணுக்குள் காதல் வரைந்தவளே, என்னவளே காதலியே. ஆசிரியை. தெய்வம் யார் நீதான் என்பேன், தாயை கேட்டால் நீயே என்பேன், தமக்கை தோழிக்கும் நீயே முதல் என்பேன், ஏற்க வேண்டியதை கற்க பணித்தவளே, ஆ எனில் அம்மா என்றவளே என் ஆசிரியை பெரும்பேரே. பெண்மை. உன்னை வணங்குதல் என்று வேறு என்ன செய்வேன், பெண்மை வாழ்க வென்று புகழாது பணி என்ன கேட்பேன், தமிழுக்குள் உனையன்று சிறக்க சொல்லெங்கே கொய்வேன், பெண்ணே நீ என்று இல்லை உலகு, நீயே எம் ஆதி மரபு. நன்றி, வணக்கம். அழகா இந்த கவிதையில் ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், மனைவி, காதலி, தோழி, மூணு பேருமே வேறு வேறு ஆள், அதான் ஆச்சரியம். சில பேருக்கு தான் ஒன்றா வாக்கியம். நம்ம ஸ்கூலில் படித்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து சந்திச்சோம்னு வச்சுக்கோங்களேன், காப்பி வாங்கி கொடுத்து அப்படியே போக சொல்லியிருந்தோமா, வீட்டுக்கு கூட்டு போகக்கூடாதான். ஏன்னு என் நண்பர் மோகன சுந்தரம் சொன்னார் ஒரு நாள், அந்த ஸ்கூலில் படித்த நண்பனை கூட்டு வீட்டுக்கு போயிருக்காரு, இதான் மனைவி, இதா அப்போ அது அப்படின்ட்டு கேவன், அதோடு முடிஞ்சுது. அழகாக சொல்கிறாரு பாருங்க, மூணு பேர். இந்த மூணு பேருக்கும் அடுத்து ஆசிரியை சொல்கிற போது தெய்வம் நீ அப்படின்னார், தெய்வம் நீ என்று உணர்வு அப்படிமாரு, ஒரே வார்த்தை அழகாக இருக்கு. பேராசிரியர் அன்பரசி அவர்கள் வாங்க. அவர் கோயத்திலேருந்து வர்றாங்கன்னு சொன்ன, அவங்க இந்தியாவில் சேலத்திலேருந்தே வர்றாங்க, கவிதை பாடுவதற்காக இங்கிருந்தெல்லாம் வர்ற பாருங்க. செந்தமிழை உயிராய் மூச்சாய் வாழ்வாய் வாழ்ந்த எம் தந்தை தமிழ் ஆசான் திரு கோவேலும்பி அவர்களின் அடி ஒற்றி இந்நிகழ்வினை நடுவராய் பாங்காய் வழிநடத்தும் ஐயா அவர்களை கரம் கூப்பி வணங்கி இவ்வாய்ப்பளித்த இத்தமிழ் பேரவைக்கு எனது வணக்கத்தினை கூறி அறத்தான் வருவதே என்ற தலைப்பின் கீழ் என் கவிதையை உங்கள் முன் அரங்கேற்றுகிறேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று, இது சிலம்பின் கூற்று. அறத்தான் வருவதே இன்பம், இது ஐயன் வள்ளுவனின் கூற்று. ஊடகங்கள் அனைத்துமே ஓலமிட்டு ஓலமிட்டு மானுட அற வீழ்ச்சியை
மாய்ந்து மாய்ந்து செப்புதே. கண்டு கேட்டு கற்பினும் கண் கொண்ட மானுடன் அற வலிமை அறியவில்லையே, அற வழி நாடவில்லையே. அறந்தனை மறந்தனை, மறந்ததால் துறந்தனை, துறந்ததால் இழந்தனை, வரம் தரும் திறந்தனை. திறந்தனை இழந்தனை, இழந்ததால் இறந்தனை, ஈயன இரத்தல். திறந்தனை இழந்தனை, இழந்ததால் இறந்தனை, இறந்ததால் இழிந்தனை, இழிந்ததால் இழந்தனை, இகம் பர நிலைதனை. தனி மனித ஒழுக்கமே தன் மானம் காக்க எண்ணுமே, தன் மானம் காக்கும் எண்ணமே தரணி மெச்ச உயர்த்துமே. இதை அறிந்திடு மனமடை மாறுமே, உம் மலமும் மறைந்து போகுமே. அன்பும் அருளும் அணி சேருமே, அவனியில் இன்பம் கூடுமே. தூய உள்ளம் தொண்டு உள்ளம் அருள் தழைக்கும் அன்பு இல்லம். அறம் அரணாய் காக்கும் உள்ளம் அக ஒழுக்கம் பேணும் அற இல்லம். அகம் புறம் அனைத்திலும் அறம் அகிலம் தானே திரும்பிடும் முன்புறம். உள்ளும் புறமும் பேரின்பமே, உள்ளமட்டும் பேரின்பமே. நன்றி. முதல்ல இளங்கோவன் கவிதையில் ஒன்று இருக்கா, நீங்கள் என்ன இருக்குன்னு கேட்டேன், எல்லோரும் பேசாமல் உட்காந்துருந்தீங்க. இவங்க பாடின கவிதையிலையும் ஒரு அருமையான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அது முதல்ல யோசிச்சு வச்சுட்டிங்களா, அதில் அவர் பாடினதில் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் அப்படின்னு பெண்ணோட ஏழு பருவங்களை நம்முடைய முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. பேதை இத்தனை வயசுலேருந்து, அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் பெதும்பை, அதே மாதிரி மங்கை மடந்தை. அது நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கூட அவளுக்கு கல்யாணம் ஆகிற போது வயது என்னங்கிறத அந்த வயசை வச்சு நம்ம சொல்லிவிடலாம். கடைசியாக தமிழை எவ்வளோ அறிவாளி பாருங்க, கடைசியில் கிழவின்னு சொல்லலை, பேரிளம் பெண்ணாவ. எத்தனை வயசு இருந்தாலும் இளம் பெண்ணுனா பேரிளம் பெண்ணு. இந்த எங்கூர்களெல்லாம் 98 வயசில் அந்த கிழவி செத்து போயிருக்கோம். அதுக்கு உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, சாகுற வயசாடாது அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் அப்புறம் எப்போ தான் போவாங்க, ஒரு வேலை இது வேணாமா? இங்கே அவருடைய கவிதையில் பேதை பெதுமை சொன்னால் இல்லையா, இவங்க கவிதையில் என்ன பார்க்கலன்னா அந்தாதி ஸ்டைல் ஒன்று இருந்தது. அந்தாதின்னா என்ன, மறந்தனை துறந்தனைனா எங்கே அந்த கவிதையினுடைய சொல்லு முடியுதோ அந்த முடிஞ்ச இடத்துல அடுத்த வார்த்தை அதிலிருந்தே தொடங்குறது. அந்தம் முடிவு ஆதி தொடக்கம். இங்கே மூன்று முடிச்சுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடையும் நேரம்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் எந்த இடத்துல பார்த்து வார்த்தை முடியுதோ அதிலே தொடங்குவாங்க. நீங்கள் இது எதுக்கு இவ்வளோ தூரம், வீட்டில் சண்டை நடக்கிறப்ப அந்தாதியில் நடக்க பார்த்துருக்கீங்களா, எங்கனை முடிக்கிறானோ அங்கே தொடங்கும் அந்தம்மா. திடீர்னு வந்து ஆரம்பிக்கும், அன்றைக்கி என்ன சொன்னீங்க, என்னைக்கு அப்படின்னாவே, அது கூட மறந்து போச்சா, என்ன சொல்றீங்க ஒன்னே இவன் பதில், அதுக்கு நீ என்ன சொன்ன, நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க. அந்த பய கேப்பா என்னடா சொல்றீங்க ரெண்டு பேரும், என்னன்னு சொல்லாமலே மர்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஸோ நம்மளை அறியாமல் வந்து விழுங்கின வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருந்தது. முதல் சுற்று முடிஞ்சிருக்கு, ரெண்டாவது சுற்றுங்கிற போது இதே போல் இன்னொரு தலைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி தொடங்க போது மீண்டும் அதே சுற்று ஆரம்பிக்குது. இளங்கவன் தொடங்குகிறார், வாங்க வேகமாக வந்துருங்க. அவைக்கும் தமிழுக்கும் அரங்கத் தலைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஐயா கேட்ட மாதிரி கடினமான கேள்வியெல்லாம் இந்த மாதிரி நான் கேட்கல. இந்த கவிதையை கூர்ந்து கவனிங்க, கடைசி வார்த்தையை நீங்கள் தான் சொல்கிறீங்க, நல்லா கவனிங்க. அதிகார நாற்காலியால் அவதியுற்ற குடிமக்கள், அதிகார நாற்காலியால் அவதியுற்ற குடிமக்கள் நாடி சென்றார்கள் நல்லதொரு தச்சனிடம், நாடி சென்றார்கள் நல்லதொரு தச்சனிடம். அதிகார போதை கிஞ்சித்தும் ஏற்றாத மரமொன்று கொண்டு நாற்காலி செய்திடவே, அதிகார போதை கிஞ்சித்தும் ஏற்றாத மரமொன்று கொண்டு நாற்காலி செய்திடவே. ஆராய்ந்தான் வினவினான் தேடினான் நம் தச்சன், அந்தோ பரிதாபம் அப்படி ஒன்றும் கிட்டவில்லை. நாடினான்
ஊரில் நல்லதோர் சான்றோனை நாடினான் ஊரில் நல்லதோர் சான்றோனை ஐயா மாதிரி வேண்டியே நின்றான் உதவி ஏதும் செய்திடவே வேண்டியே நின்றான் உதவி ஏதும் செய்திடவே புன்னகைத்த ஆன்றோன் புகன்றான் இவ்வண்ணம் பணிவு துணிவு கடமை திறமை கால்கள் கொண்டு நீதி நேர்மை என்றிரண்டு கைகள் கொண்டு சான்றோர் அறவோர் பக்க துணை கொண்டு மக்கள் நலமென்ற பொது நோக்கு கொண்டு முதலில் ஆகச் சொல் அந்த மனிதரை பின் அமரச் சொல் அந்த நாற்காலியில் மெத்த புரிந்தது நம் தச்சனுக்கு மெத்த புரிந்தது நம் தச்சனுக்கு செய்தான் நாற்காலியை செய்தான் நாற்காலியை டேஷ் மரத்தாலேயே செய்தான் நாற்காலியை சாதாரண மரத்தாலேயே நன்றி வணக்கம் என்ன புரியுதுங்களா நாற்காலியில பெருமை இல்லை உட்கார்ற மனுஷனை பொறுத்தான் பெருமை அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில் சொல்லுவார் மரங்கள் சொல்லித்தான் நாங்களெல்லாம் சேர்ந்து ஒரு சிலுவையை உருவாக்க முடியும் எங்கே நீங்களெல்லாம் சேர்ந்த மனிதர்கள் ஒரு இயேசுநாதரை உருவாக்க முடியுமான்னு கேட்டாங்களாம் சிலுவையை உருவாக்கிடலாம் ஈஸியாக இயேசுநாதர் முடியுமா அது மாதிரி நாற்காலியில் இல்லை உட்கார்ற ஆள் அது அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னார் நீங்கள் தானே தமிழ்நாட்டுக்கு தானே சொன்னீங்க சரி எங்கே வேணாலும் சொல்லலாம் எந்த நாட்டுக்கும் பொருந்தும் நாடா சொன்றோ காடா சொன்றோ அவளா சொன்றோ மிசையா சொன்றோ எவ்வளி ஆடவர் நல்லவர் அவ்வளி நல்லை வாழிய நன்மை ஔவையாருடைய பாட்டு நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் எங்கே மனிதன் நல்லவனாக இருக்கிறானோ அந்த இடத்துந்தான் நல்ல இடம் அங்கேதான் மனுஷங்க வாழ முடியும் அழகா சொல்லிருக்காங்க இப்போது அடுத்து வருகிறார் கனிமொழி அவர்கள் வாங்க வேற தலைப்புல கவியரங்க தலைவர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணக்கம் அதிகார நாற்காலி சட்டமன்றத்தில் சண்டைகளின் படைக்கருவி கல்லூரி வளாகங்களில் மாணவர்களின் கையெறி குண்டு வீட்டினுள்ளும் ஆண் ஆதிக்கத்தின் குறியீடு தமிழ்நாட்டில் வெள்ளித்திரையும் சின்னத்திரையும் வேடங்கட்டி பெற துடிக்கும் பொன் புதையல் இது பிற துண்டுகளுக்கு அலையும் வல்லூறு கூணிட்டு குனியும் பல்லிழித்து குழையும் சக மனிதனின் காலணி துடைக்கவும் கால் வாரவும் தூண்டிடும் போதையூட்டும் அபி இனப்பகை கொண்டோனின் ஏவலுக்கு எடுபடி தூக்கும் பகட்டாய் மேடையேறி நீட்டி முழங்கும் கைமடக்கி நாக்கின் நரம்புகள் வரலாறு திரிக்கும் கைமடக்கி நாக்கின் நரம்புகள் வரலாறு திரிக்கும் போராட்ட கூட்டத்தின் வாயினுள் துவக்கிகள் வெடிக்க செய்யும் போராட்ட கூட்டத்தின் வாயினுள் துவக்கிகள் வெடிக்க செய்யும் உணவிடும் உழவனின் நிர்வாணம் விரும்பும் மக்களின் குருதி தாகம் தீர குடிக்கும் மக்களின் செங்குருதி தாகம் தீர குடிக்கும் கோயபல்ஸ்களே ஹிட்லரின் முடிவு நினைவிருக்கட்டும் கோயபல்ஸ்களே ஹிட்லரின் முடிவு நினைவிருக்கட்டும் பிரெஞ்சு புரட்சி தொடங்கி வரலாற்று பக்கங்களில் மக்களே அதிகார நாற்காலி நாயகர்கள் பிரெஞ்சு புரட்சி தொடங்கி வரலாற்று பக்கங்களில் மக்களே அதிகார நாற்காலி நாயகர்கள் உரிமை தீயில் வேகும் உயிர்களின் தணல் அதிகார நாற்காலியை தீக்கிரையாக்கும் ஓர் நாள் எச்சரிக்கை உரிமை தீயில் வேகும் உயிர்களின் தணல் அதிகார நாற்காலியை தீக்கிரையாக்கும் ஓர் நாள் எச்சரிக்கை நன்றி வணக்கம் அருமை அருமையாங்க நாற்காலி என்னென்ன செய்யணும் அழகா சொல்லியிருக்காங்க மகேந்திரன் அவர்கள் மனிதன் என்பவர் வேண்டும் பொழுதெல்லாம் வேண்டும் மட்டும் பாப்புனைய தூண்டும் உயிர்நிலையே தேன்பாவே என் மனதின் சிந்தையின் சிந்தையில் திகழ்கின்ற தேவியே விந்தை நிகழ்த்திட நீ வா மனிதன் என்பவன் கடவுளாகலாம் திறமையும் அறிவு கூர்மையும் நம்முள் நெருப்பு பிளம்புகளாய் இறங்கி வெளிக்குது அக்கினி குஞ்சுகள் அங்கும் இங்குமாய் தீக்குச்சி முனை போல் தேங்கி கிடக்குது
உறங்கும் நெருப்பினை விடுதலை ஆக்குவோம். நெருப்புகள் திரட்டி புவி இருள் விரட்டுவோம். தனித்தனி தீவாய் தவிப்பவர் திரட்டி சுவர்களை இடித்து பாலங்கள் கட்டுவோம். சுற்றத்தை சூழலை ஒளிகளாய் மாற்றி திறமாக நமது சுய சிற்பம் செதுக்குவோம். சுற்றத்தை சூழலை ஒளிகளாய் மாற்றி திறமாக நமது சுய சிற்பம் செதுக்குவோம். உயிரோடு இருத்தலா வாழ்வின் வரையறை, உயிரோடு இருத்தலா வாழ்வின் வரையறை, உயிர்ப்போடு இருத்தலே வாழ்வின் பெருமறை. செயற்கரியசை செயற்கரியசை செயற்கரிய செயற்கரிய செயற்கரியசை செயற்கரிய செயல்களை செய்து மனிதனை மனிதத்தை போற்றும் மனிதர்கள் யாவரும் எண்ணத்தால் செயலால் வாழும் போதே உள் கடக்கும் தன்மையால் கடவுளாகலாம். மனிதன் என்பவன் கடவுளாகலாம். நன்றி. அதை பாருங்க, இந்த செயற்கரியங்கிற வார்த்தைய எத்தனை தடவை சொன்னார் பாருங்க. நம்ம கூட அவர் மறந்துட்டு சொல்றாரு கேட்டாரு. செயற்கரிய செயற்கரிய செயற்கரிய, அது சொல்ல 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 அந்த செயல் செய்யணும். தமிழில் சில வார்த்தையை ரெண்டு தடவைக்கு மேலே சொல்லக்கூடாதுமாங்க. அதான் அடுத்து தொடர் பாம்பு பாம்பு தீ தீன்னு சொல்லலாம், மூணு தடவை சொல்லலாம், அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. இலக்கண குறிப்படி தப்பு. பாரதி மட்டும்தான் நாலு தடவை ஒரு ஒரு சொல்ல பயன்படுத்தினான். அதாவது டிசித்தீவில் வாழ்ந்த அந்த பெண்கள் அங்கே எவ்வளோ அடிமைப்பட்டு கஷ்டப்படுறாங்கிறது எழுதுகிற போது அந்த காற்றை பார்த்தாவே பாடுறான், அவர்கள் விம்மி 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 அழும் காட்சி அப்படிங்கிறான். நியாயப்படி மூணு தான் அடுக்கு தொடர் போடணும். இப்போ இவர் போட்டார் பாருங்க, சேர்க்கரிய சேர்க்கரிய சேர்க்கரி என்னார் இல்லையா, விம்மி 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 அழும் காட்சின்னா நம்ம ஆளுகளை பிடிச்சிக்கிட்டாங்க. அது எப்படி அடுக்கு தொடர் மூணு தடவை தானே போடலாம். ஏன்னா நம்ம ஆளுக்கு குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? குட்டியாடு தப்பி வந்தால் குள்ள நெறிக்கு சொந்தம், புள்ளநறி தப்பி வந்தால் குறவளுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம், உனக்கு அது சொந்தம், எனக்கு அது சொந்தம், உலகத்துக்கு தான் சொந்தமடா. பட்டுக்கோட்டையுடைய முதல் ஹிட்டான பாட்டு இதுதான், பாசவலைன்னு ஒரு படம். இந்த பாட்டில் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாங்க, சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம்னு போடலாமா? ஆறடியில் தானே போகப்போம்ட்டாங்க. அதுக்கு மருதாஜி சொன்னாராம், அவன் செத்த பிறகு சௌரி பார்த்துட்டு போகிறான் அப்படிங்கிற அப்படி இருக்காரு. புதைச்ச பிறகு அவன் மாதிரி உருண்டுட்டு போகிறான் உள்ள. பாரதி இப்படி விம்மி 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 விம்மின்னு சொன்ன உடனே அவர் குற்றம்னு சொன்ன உடனே அதுக்கு ஒருத்த மறுத்தானாங்க நம்மளு. எப்படி மறுத்தானா, டே அவர் நாலு தடவைலாம் போடலடா, மூணு தடவை தான் போட்டார், விம்மி விம்மி விம்மின்னு சொல்லிட்டு வரப்ப அவரே விம்மிட்டாரா அப்படின்னா. அவர் அறியாமல் இந்த சில பேர் அழுதுதான்னு சொல்கிற போது அழுகு வந்துருக்குறீங்களா? சிலப்பதிகாரத்தில் சொல்லாடா சொல்லாடா நின்றால் அப்படிம்பார். கோவலனை வெட்டிட்டாங்கன்னு சொல்ல வர்றப்ப அவன் பாதி முழுங்கி முழுங்கி சொல்கிறானா, வெளியூர்க்காரனா சிலம்பு விற்க வந்தானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கப்பவே திக்கி 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 வார்த்தை உள்ள போகுது. அடையப்பா, கவிதையை ரசிக்க ஒரு குணம் வேணும், எல்லாராலையும் முடியாது. மலரினும் மெல்லியது காமம், சிலருடன் செப்பி தலைப்படுவர் பார் திருவள்ளுவர் அழகா சொன்னாரு. அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். அடுத்து தன்யா அவர்கள் வாங்க. தமிழ் சூழ் இப்பேரரங்கிற்கு என் மறு வணக்கங்கள். தமிழ் சூழ் கொண்டு இங்கு பெரும் பேறு காண வந்திருக்கும் என் சக கவிஞர்களுக்கு என் வாழ்த்துகள். தமிழ் தந்த துணிவில் முதல் கவி சொல்லி சென்றேன், உங்கள் கரவொலியின் கைப்பற்றி மறு கவி பாட வந்தேன். முதல் கவிதை மகளிற்காய், இப்போது காணவிருப்பதோ மழலைக்காய். இவர்கள் இருவரையும் ஓர் புள்ளியில் இணைத்தது இவ்வரங்கம் தமிழ் மரபுக்காய். இனி கவி. மழை மெலிந்த ஒரு மாலை பொழுது, வானத்துல சண்டை நடக்குது, வெளியே போனா அடிபட்டுடும் என்ற அச்சுறுத்தலால் நாள் முழுவதும் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த அரசி மெல்ல வெளியே வருகிறாள். தன் அரசவையை நோக்கி தெருவெங்கும் கண்ணீர் குளங்கள், அவற்றில் சன்னமாய் சிரிக்கின்றது ஒற்றை நிலா. தன் அரியணையை நோக்கி துள்ளி ஓடுகிறாள் நம் அரசி. அவளது ஒவ்வொரு கால் பதிவிலும் துகள் துகளாய் சிதறுகிறது நிலா. அவளது ஒவ்வொரு கால் பதிவிலும் துகள் துகளாய் சிதறுகிறது நிலா.
அருகே மழை மயக்கத்தில் சரிந்து கிடக்கும் பனை மரத்தின் எட்டா உயரத்தில் இலகுவா ஏறி அமர்ந்து தன் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்ய அவள் தொடங்கும் கணம் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவள் சட்டை கிழிசல்களினூடே ஒளிர துவங்குகிறது நிலா. அவள் சட்டை கிழிசல்களினூடே ஒளிர துவங்குகிறது நிலா. மழை விண்ணையும் மதி மண்ணையும் வெளித்தெடுக்க அவள் ஆழ்வதற்கென்றே பிறக்கின்றது அங்கே புதியதாய் ஒரு பூமி, அதனிலும் புதிதாய் ஒரு வானம். பாருங்க, அந்த சின்ன குழந்தை மழை பெய்யறப்ப நடந்து போகிறப்ப அது பார்க்குற இடத்துலலாம் தண்ணியில் நிலா தெரியுதான், அது கால் வச்சு நினச்ச உடனே இந்த நிலா நிறைய நிலாவா செதறி மாறி போயிருந்தான். அதை காட்டில் அழகு இந்த சட்டை கிழிசலில் நிலா வெளிச்சப்படுறத சொன்னாங்க பார்த்தீங்களா, அற்புதமாக இருந்தது. இந்த நம்ம ஆளுங்க புதுக்க வெளியிருந்தப்ப அருமையாக கேள்வி கேட்பாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அரசாங்கம் சொன்னதான். ஒருத்தங்க கேட்டிருக்கேன் வீடு அப்படின்னு இருக்கான், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், சரி வீடு வேணும்ல, முதல்ல வீடை கொடு அப்புறமே மழை வளர்க்குறேன். இன்னொருத்தன் சொன்னா சுதந்திர தினம் குடியரசு தினம் பொடி கொடுத்தார்கள் குத்திக்குள்ள சட்டை கொடுக்கவில்லையே அப்படின்னா எங்க குத்துவேன் நெஞ்சிலே குத்திட்டு போவா, அவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை. தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லையேல் பிளக்கப்படும் நான் ஒருத்தன் சும்மா தட்டிட்டுலாம் போக மாட்டோம், ஒரு வார்த்தையாக கேட்போம். அருமையா இருந்தது. அடுத்து சித்ரா அவர்கள் வாங்க. குக்கு என்றது கோழி. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். குக்கு என்றது கோழி, கண்கள் பருகிட உளங்கள் மயங்கிட காலையில் அரும்பி சவுண்டா சவுண்டா வாசிங்க. கோழி குக்குங்கிறீங்க நீங்க சவுண்ட் பண்றீங்க. கண்கள் பருகிட உளங்கள் மயங்கிட காலையில் அரும்பி பகல் முழுதும் போதாகி அரும்பர மாலையில் மலர்ந்திடும் தீங்காதல் உன்னோடு சேர்த்து ஊரெல்லாம் நம்மை பேச பொழுதும் கழியாது நாளும் தீராது உள்ளமும் துஞ்சாது உணர்வும் நில்லாது நிலவொளி கொள்ளும் நினைவுகள் வெல்லும் அம்மா அடுத்த வீட்டுக்காரி அப்பா அண்டை நாட்டு மனிதன் உடன் பிறப்போ உள்ளூர் வாழ் மக்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீ உன்னை பார்த்த இடத்திலேயே நான் பார்க்கும் இடமெல்லாம் நீ உன்னை பார்த்த இடத்திலேயே நான் நீள் ஒளி நிலவை தன் ஒளி குறைக்கச் சொல்கிறேன் ஊர் சுற்றும் காற்றை வேகம் குறை என்கிறேன் நான் காணா கடவுளிடம் வழித்துணை கேட்கிறேன் தாயாகி ஊர் உறங்க தாளாட்டு பாடுகிறேன் காலை வரும் சூரியனை வேலை தேட கெஞ்சுகிறேன் துணையிருக்கும் தோழியிடம் தூது உறுதி செய்கிறேன் அந்த வேளையில் அயர்ந்த நொடியில் நல்லென்ற இரவில் நீளவான நிழலில் வந்தனைத்த செய்தீரனொடு சொல் ஒளிந்த நிலையில் உயிர் மலர்த்தும் உறவில் என்னை மறந்த பொழுதில் குக்கு என்றது கோழி. நன்றி. அது ஏன் அவங்க மெதுவாக வச்சாங்கன்னா அந்த உணர்வை சொல்கிற போது அப்படித்தான் சொல்கிறோம். சில பேர் நன்றி உரையை கூட ரத்தம் கக்க சொல்லிக்கிட்டு பாங்க பார்த்துருக்கீங்களா, அத்தனை பேருக்கும் நன்றி என்னடா ஏதாவது குழந்தை நடக்குதான்னு நம்ம நினைப்போம். நன்றி சொல்கிறப்ப அமைதியாக சொல்லணும், எல்லாருக்கும் நன்றிங்க அப்படி சொல்லணும். அதே போல் அவங்க சொன்னாங்க அந்த காதல் உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத குக்கு என்றது கூடி சங்க இலக்கிய வரி. நான் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அத அந்த விடியும் பொழுதே விடியாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும், மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் அப்படின்னு அன்னை இல்லைன்னு ஒரு படத்தில், அது அந்த கோழி கூவுறது கூட கோபமாக இருக்கும். அது கூட அது காட்டலாம் நந்திக்கிழம்பகம்னு ஒரு நூல் இருக்குது தமிழில், அது எழுதின ஆள் பேர் கூட தெரியாது. தமிழில் பெரிய தொல்லை என்னன்னா பல பேருடைய பேர் தெரியாது, திருவள்ளுவருக்கு கூட பேர் இல்லைங்கிறாங்க. வள்ளுவம் என்பது அவருடைய குலம், திரு என்பது அடைமொழி, காப்பியம் என்பது குடி, தொல் என்பது தொல்குடி, அவ்வளோதான். இப்போ பேர் இல்லை. இந்த நந்திக்கிழம்பகத்தில் காதலன் வந்து காத்திருக்காளாம், இவன் எந்திரிக்கிற போதெல்லாம் அவங்க அம்மாவும் எந்திரிக்கிறாளாம். அப்படி எந்திரிப்பாளாம் காதலி, அவங்க அம்மா என்னம்மா அப்படிம்பாளாம், ஒன்றும் இல்லைம்மா தண்ணி தவிக்குது, ரெண்டாவது எந்திரிப்பாளாம் என்ன அப்படிம்பாளாம், ஒன்றும் இல்லை இப்படி சொல்லிகிட்டே இருப்பாளாம். இவளுக்கு என்ன கோபம் வருது நீதா,
சொன்னா பாருங்க, அப்பா அம்மா எல்லாம் அயலார் அண்டைக்கு ரகத்தார் அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி அவர் சொல்றா ஒரு வார்த்தை நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நாய் துஞ்சினும் தாய் துஞ்சால் அப்படிங்கிறா. இந்த ஊர்ல நாயெல்லாம் தூங்குது, எங்க அம்மா தூங்க மாட்டேங்கிறாள் அப்படிங்கிறாளா. அந்த நேரத்துக்கு காதல் உணர்வு அப்படியான ஒரு கோபத்தை கொண்டு வருதான். ரொம்ப நல்லா சொன்னாங்க. இப்போது வாஞ்சிநாதன் வாங்க. இந்தியாவில் இருந்து அமெரிக்கா வந்து இங்கு வாழும் என்னை போன்ற சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த கவிதையை சமர்ப்பணமாக்கி என் கவிதையை வாசிக்கிறேன். இந்த கவிதையின் தலைப்பு அறத்தான் வருவதே இன்பம். அறத்தான் வருவதே, இதில் வரும் வரிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் வந்து போகும் என்பது எனக்கு தெள்ள தெளிவாக தெரியும். எனவே கவிதைக்குள் போகிறேன். பிடித்த பாடம் கிடைக்காத போதும், பிடித்த பாடம் கிடைக்காத போதும், கிடைத்த பாடத்தை பிடித்து படித்து, படித்த மூத்தவர் கைப்பிடித்து நடந்து, படித்த மூத்தவர் கைப்பிடித்து நடந்து, நடந்த தேர்வில் தேர்ந்து தேர்ந்து, நடந்த தேர்வில் தேர்ந்து தேர்ந்து, அறிமுகம் அற்ற நேர்முகம் சென்று, அறிமுகம் அற்ற நேர்முகம் சென்று, உள்நாட்டில் விலை போகாமல், உள்நாட்டில் விலை போகாமல் வெளிநாடு வந்து, கிடைத்த வேளையில் கிடையாய் கிடந்து, கிடைத்த வேளையில் கிடையாய் கிடந்து, பச்சை அட்டைக்கு பல வருடம் தவம் இருந்து, பச்சை அட்டைக்கு பல வருடம் தவம் இருந்து, பட்டை சுவரில் கட்டை மரத்தில் கட்டிய வீட்டை கடனில் வாங்கி, பட்டை சுவரில் கட்டை மரத்தில் கட்டிய வீட்டை கடனில் வாங்கி, கட்டிய மனைவியை வேலைக்கு விரட்டி, கட்டிய மனைவியை வேலைக்கு விரட்டி, பெற்ற பிள்ளைகளை தினம் ஒரு வகுப்பில் முக்கி எடுத்து, பெற்ற பிள்ளைகளை தினம் ஒரு வகுப்பில் முக்கி எடுத்து, முன்னேற்ற வெறியில், முன்னேற்ற வெறியில் முன்னோக்கி செல்ல, பெற்றோர் உற்றோர் மற்றோர் துறந்து கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கையில் உள்ளம் உரைத்தது அறத்தான் வருவதே இன்பம். உள்ளம் உரைத்தது அறத்தான் வருவதே இன்பம். எனக்கு வாய்ப்பளித்த ஃபெட்னா பேரவைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உங்க ஏரியாவுக்குள்ள வந்தவொடனே எவ்வளவு சந்தோஷம் வந்துருச்சு உங்களுக்கு. அது பச்சை அட்டைனோடனே பல பேர் அப்படியே முகம் மலர்ந்துட்டீங்க. கிரீன் கார்டுன்னு சொல்லியிருந்தா கூட அவ்வளவு நல்லா இருக்காது. அந்த வீடு கட்டினது சொன்னீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் மனைவி வேலைக்கு விரட்டியா. போகணும்னு அவசியம் கூட இல்லை, போயிட்டு வா, போகலன்னா முடியாது, வாங்கின கடன் கட்டணும். அருமையா இருந்து அழகா சொன்னாங்க. வித்யாசாகர் அவர்கள் வாங்க. பெட்னாவுக்கு நன்றி சொல்லாம நான் இங்கிருந்து குவைத்துக்கு போனேன்னா கண்டிப்பா என்னோட இந்த பயணமே முழுமை அடையாது. நம்ம ஊர்லெல்லாம் ஒரு கோயில் திருவிழானா எல்லோரும் எப்படி வண்டி கட்டிட்டு பல பல ஊர்களிலிருந்து வருவோம், அது மாதிரி தான் எனக்கு இந்த இரண்டு தினமாக இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தோணுது. இப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் விழா சிறுவர்கள்லாம் இவ்வளோ அழகாக நடனம் ஆடி எல்லா நிகழ்ச்சிகளுமே ரொம்ப சிறப்பாக அமைத்து தந்த பெட்னா எனும் பேரவைக்கு பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஊரிலிருந்து வரும்போதே எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போயிட்டு வந்து பெட்னா விழா பற்றி கண்டிப்பாக நல்ல ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னாங்க. உங்களை எல்லோரையும் சந்தித்த மகிழ்ச்சியை பதிவு செய்வேன் என்று கூறிக்கொண்டு என் கவிதையை வாசிக்கிறேன். சின்ன பொய் என்கிறோம், சிரசில் தீ வைக்கிறோம், சின்ன குற்றம் என்கிறோம், சமுதாயத்தை சீர்குலைக்கிறோம், சின்ன சின்னதாய் சேரும் காட்டாற்றை போல பெரிது பெரிதா என்று அறம் விழுந்து கிடக்கிறதை அறிந்தோமா? கையில் பணம் உண்டு, காரும் வீடும் செல்வங்களும் உண்டு,
இருந்தும் கற்றதில் பிழை என்கிறோம், கல்வியில் பிழைப்பென்கிறோம், மருந்தையும் வணங்கும் சாமியையும் கூட நம்பிக்கைக்கு அப்பால் வைத்துள்ளோமே, அரமணியில் அறிந்தோமா? நடிப்பவருக்கு மதிப்புண்டு, தமிழ் படிப்பவருக்கு துளியும் இல்லை. அடிப்பவரிடம் பயமுண்டு, அன்பு செய்தால் அவர் பொருட்டே இல்லை. ஆணவமும் அறியாமையும் தலை விரித்தாடினால் அரசதும் உடனாடுமோ, அறமதும் வென்று தீருமோ? இம்மண்ணே அறமதும் வென்று தீருமோ? புகழனில் உடம்பெல்லாம் இனிப்பு, பரிசனில் வாயெல்லாம் பல், இலவசம் இலவசம் என்றால் உயிரெல்லாம் பூரிப்பு, விற்கும் ஓட்டெல்லாம் நஞ்சாச்சு, நஞ்சுண்டு நகைப்போரே பிழிப்போரே, அரமணியில் அறிந்தீரோ? இம் பாட்டன் புலவனை மதித்தீரோ? நடிகை வந்து சொன்னால் கசக்கும் காப்பி கூட சுவை, நடிகர் வந்து சொன்னால் கெட்ட பால் கூட அமிர்தம், விளம்பரம் உண்டென்று சொன்னால் பேசும் நான் கூட பிணம், நீயும் பிணம், நீயும் நானும் அறிந்தோமா அரமணியில் என்னவென்று? கண்விழித்தால் கைபேசிக்கு வணக்கம், கைபேசி எடுத்தால் காதலிக்கு வணக்கம், காதலி மறந்தால் கல்லிலோ சாமியிலோ சாதியிலோ கொண்டாட்டம், கொண்டாடி கொண்டாடி வாழ்ந்தோர் மத்தியில் கூடி கூடி பிரிகிறோமே தோழர்களே, அறிந்தோமா ஆ எழுதும் போதை அறந்தனையும்? கூட்டு வாழ்க்கை போயே போச்சு, குடும்பம் பாசம் வாட்ஸ்அப்பில் ஆச்சு, அத்தை மாமா ஆண்டி அங்கிள் ஆன போதே அழகு கடிதம் முடிஞ்சே போச்சு, பின் உறவும் மருந்து உலகம் சுருங்கி தனிமை 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 ஒடுங்கி தானெனும் சுயநல பிறப்பாய் போன மானுடமே, எங்குனது அறம்? எப்படியும் அறத்தை தொலைத்தாய், அறம் அறம் என்கிறோமே, அறத்திற்கு அழிவில்லை அறி, அறத்தான் வருவதை இல்வாழ்க்கை அறி, அறத்தான் சிறப்பதை உலகம் அறிவாயா? அறம் வழி வாழ்ந்தோர் என் முன்னோர், அது வழி மீண்டும் வா, பொய் ஒழி உண்மை உணர், இதையும் அறத்தில் இருந்து துவங்கி அவ்வறத்தான் வருவதே பேரின்பம் பெருவாழ்வு. நன்றி, வணக்கம். கூட்டு வாழ்க்கை போச்சுங்கிற விஷயத்தை கேட்டவுடனே ரொம்ப கவலையாக இருக்கும், அதுவும் கூட்டு குடும்பம்லாம் இல்லை. கவிப்பேரன் சுவைரமுத்து சொல்வார், உடைந்த வீடுகள் உடையாத குடும்பங்கள், இப்போ உடையாத வீடுகள் உடைந்து போன குடும்பங்கள் அப்படிம்பார். இப்போ கூட்டு குடும்பம் இந்தியெல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இருப்போம், இப்போல்லாம் இல்லை. நண்பர் ஒருத்தர் பெங்களூரில் பார்த்தேன், கல்யாணம் ஆயிருந்துச்சு, இப்போ தான் ரெண்டு வருஷம் ஆச்சு, கூட்டு குடும்பமாக தனி கொடுத்துருவான்னு கேட்டேன், அவர் என்னை முதுகில் அடித்து சிரிக்கிறார், கூட்டு குடும்பம் தாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு யார் யார் இருக்கான்னு கேட்டேன், நானும் என் பொண்டாட்டி அப்படின்னாரு. அதாவது அவர் டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறது போய் கூட்டு குடும்பம் நினச்சிட்டு இருக்காரு. அவன் என்ன சொல்கிறது, அழகாக சொன்னார். நிறைவாக பேராசிரியர் அன்பரசி அவர்கள் வாங்க. தமிழ் போற்றும் தகைசால் பேரவைக்கு அன்பின் அன்பான வணக்கம். மீண்டும் இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெண்மை வாழ்கவென்று. அன்பின் அருளுரு பெண், ஆற்றலின் பேருரு பெண், இன்பத்தின் இன்புரு பெண், ஈடிலா பண்பின் எஃகுரு பெண், அன்னை அவள் அகமதில் தியாகத் திருவுரு, அகமாளும் மனையாள் அரணின் திருவுரு, உன் உயிரணைய உடன் பிறந்தோள் பாசத்திருவுரு, உனை உணர்த்தும் தோழி நேசத்திருவுரு, மண்பதையில் மனிதத்தை மாட்சிமையாக்கும் மகள் அழிவிலா ஆன்மாவின் அழகிய திருவுரு, பன்முகத்திறன் பெற்ற பெண் அவள் பொய்யா பேரருளின் பொன் திருவுரு, பெண்மை வாழ்க என கூத்திடுவோமா? ஆறறிவிற் குறைந்தவை தம் மரம் மாறியதில்லை, ஏழாம் அறிவினை ஆட்கொள நாடிடும் மானுடம் இன பண்பதனை மறந்ததால் இன்னுயிரணைய மாதற்கு இழைக்கின்றதுவே சேதாரம், முட்டை விழுந்து இதழ் மலர்ந்து வண்ணப்பட்டு பூச்சியாய் எட்டு அறிவினில் இழைப்பிலா ஈடற்ற பெண்ணினம், வானை முட்டும் வண்ணம் சிறகடித்து மாதரம் மாட்சிமயுரம் உட்பட மிருக இச்சை கொண்ட இழிமனிதர் விட்டில் பூச்சியாக்கியே சிறகொடிக்கும் சிதறடிக்கும் கேடு நாடு எங்குமே, நித்தம் நித்தம் நித்திலத்தில் நிரந்தர பயத்துடன் சத்தமின்றி செத்துமடியும் நிர்பயாக்கள் எத்தனை, வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உணர்ந்திட இதை நானிடமே, கண்ணின் இமையாய் காலமெல்லாம் காக்க வேண்டும் பெண்ணினத்தை மறவாதே இதை மானுடமே, துன்பம் தீர்வது பெண்மையினால் பகர்ந்ததுவோ மகாகவி, இன்பம் சேர்த்து இக வாழ்வதனை வரமாக்கிடுமோ இப்புவி. நன்றி.
எட்டு கவிஞர்கள் பல்வேறு தலைப்புகளில் மிக அருமையாக வாய்த்தாங்க. பெண்மிகை வாழ்வு என்று, அதிகார நாற்காலி, மனிதன் என்பவன் கடவுளாகலாம், குக்கு என்றது கோழி, அறத்தான் வருவதே, புதிய பூமி புதிய வானம், விடியுமா இருளுமா, காற்று வெளியீடை, இந்த எல்லா தலைப்புகளையும் பார்க்கிற போது இழந்ததை மீட்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்தையும் இருக்குது. காணாமல் போன எதையோ தேடிட்டு கூடிய ஒரு மனசு நமக்குள்ள இருக்குது. இந்த கவிதை வடிவாக சொல்லுகிற போது எத்தனையோ முயற்சி இருக்குது. மேடைகளில் புதுக்கவிதை வாசிக்கிற போது நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், அப்துல் ரஹ்மானுடைய கவிதை தொகுதிகளையும் மீரா அவர்களுடைய கவிதை தொகுதிகளையும் ஒரு முறை பாருங்க. ரொம்ப சுலபமாக மேடைகளை ஆளலாம். அப்துல் ரஹ்மான்கிட்ட ஒரு முறை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்காக பேச கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார், நான் வந்து பேசி என்ன செய்ய போகிறேன், ஒரு கவிதை எழுதி தரேன் அப்படின்னாரான். ரெண்டே வரி என் கவிதை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதான்னு பாருங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. குடும்ப கட்டுப்பாடு தலைப்பு, குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள். அது அந்த காலம். குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அது அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது, இது இந்த காலம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. முதல்ல சொன்னது பல பேருக்கு புரியல, பரவாயில்ல. அரசுங்கிற ஒரு சொல்லு தான். முதல்ல குழந்தை வேண்டும்ன்ற மாதிரி அரசு மரத்தை சுற்றினாங்களாம். குழந்தை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றினார்கள் அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது கவர்மெண்ட். அந்த அரசுங்கிற ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு ஸ்லேடை, ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு ஸ்லேடைன்னு என்ன, ஒரு சொல் இருக்கணும், ரெண்டு பொருள் இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு வாத்தியார் சொன்னாராம், எப்படி இந்த பாட்டை பாடுனா நல்லா இருக்கும். உடனே ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டிருக்கான், ஐயா உங்களுக்கு பாட தெரியுமா அப்படித்தானே கேட்கணும். அவன் எப்படி கேட்டான் தெரியுமா, ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணுமியா அப்படின்ட்டு இருக்கான். இதுவும் ரொம்ப பேத்துக்கு புரியல, ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணுமியா. இன்னொரு தெரிஞ்சு கேட்டானே, எப்போ பார்க்கலாமியா அப்படின்ட்டு இருக்கான். இந்த வார வாரமாக போவார், ஒரு சொல்லுதான் அந்த விளையாட்டு காட்டுறது. மீராவருடைய ஊசிகள் அந்த கவிதை தொகுப்பு படித்து பாருங்க. அடையாப்பா, வைர வியாபாரி தற்கொலை பண்ணணும்னு நினச்சப்ப இந்த வைரத்தை நுணுக்கி அப்படி சாப்பிட்டானான். செத்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு முடிக்கிறாரு. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே தான் அப்பை பாட்டு. அவன் வைர வியாபாரி அரளி விதை அடித்து குடிக்க மாட்டானான், அப்பவும் என்ன செய்வானா வைரத்தை தான் திப்பானான். செத்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. ஊசிகள் இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகாக உண்டு, இமை படபடக்க நீ என்னை தலை சாய்த்து பார்த்த போது. ஒரு காதலன் சொல்றான், இமை படபடக்க நீ என்னை தலை சாய்த்து பார்த்த போது என் இதயத்தில் முள் பாய்ந்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு தடவை பார் அப்படிங்கிறான். ஒரே வார்த்தை தான், காதலிக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய அருமை தெரியும். இந்த கவிதை எழுதுறதுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாக ரசிக்கணும், அப்போ தான் அதுக்குள்ளே வரும். எம்ஜிஆர் அவர்களை வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, இதுக்காக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதை ஒருத்தர் அழகாக பார்த்துட்டு நம்ம ஊரில் ஒரு கவிதை எழுதினார் ஒரு கவிஞர், எப்படி தெரியுமா, அமெரிக்கர்கள் அப்பல்லோவை சந்திரனுக்கு அனுப்பினார்கள், அது அந்த காலம். அமெரிக்கர்கள் அப்பல்லோவை சந்திரனுக்கு அனுப்பினார்கள், அது அந்த காலம். அப்பல்லோவிலிருந்து சந்திரனை, ராமச்சந்திரனை அமெரிக்காவுக்கு அனுப்பினார்கள், இது இந்த காலம் அப்படின்னு முடிச்சான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ அழகாக ஒப்பிட்டு இருக்கு பார்த்தீங்களா, கவிதையை படிக்கிற போது வாசிக்கிற போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஒரு வரி போதும். என் நண்பர் லிங்குசாமி ஒரு கவிதை எழுதியிருந்தார், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை அப்படின்னு முடிச்சிருந்தார். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு கவிதை. என்ன அர்த்தம், ஆசையை ஒளின்னு சொன்னவன் புத்தன், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை. சந்த பாட்டு எழுதுகிற போது கூட எப்படி உள்வாங்கன்னு தெரியுங்களா, ஒன்றும் இல்லைங்க. நீங்க சந்திரன் பூதி பாடின அருணகிரிநாதருடைய அந்த முதல் பாட்டை படிச்சு பாருங்க, எப்படி வந்து நிற்கும் தெரியுமா சத்தம்.
முத்தைத்தரு பக்தி திருநகை எத்தக்கரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குறுபறை என போதும். இந்த சொல்ல கேட்குறப்ப அப்படி இருக்கும், மழை எப்படி பெய்யுதுன்னு பாரதி வெளியே வந்து பார்க்க மாட்டார். அப்படி ஓடியா மல்லா மழை பெஞ்சா வீட்டுக்கு ஓடுவோம். பாரதி என்ன செய்வார், மழை பெஞ்சா வெளியே ஓடுவார். வெளியே ஓடியாந்து அந்த மழையில் நினைக்கிற போது ஏற்படுற சந்தோஷம், எப்படி மழை பெய்யுது பார்க்கணும். வார்த்தையில் கவிதையை சொல்லி சொல்லி பார்க்கணும். பாலி ஒரு ஒரு புத்தகத்தில் எழுதுறாருங்க, நானும் எத்தனையோ கவிதை எழுதினேன். ஒரு தடவை நான் சினிமா சான்ஸுக்காக சென்னையில் அலைஞ்சப்ப தினம் ஒருத்தர் வந்து பையை வச்சுட்டு போவார். அந்த பைக்கில் நோட்டு புத்தகமாக இருக்கும். நான் ஒரு நாள் அந்த விளையாட்டு அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்த்தேன், என்ன அழகான கவிதைகள், யாராக இருக்கும் அதில் ஒரு கவிதையை நமக்கு எடுத்து காட்டுறாருங்க. இப்போ நம்ம அந்த மீசையை வச்சுருந்த பற்றி பேசுவோம், இப்படி வச்சு அப்படி திரி விடணும், மீசையை இப்படிலாம் திரி விடணும். அந்த காலத்தில் யாருக்கு பொண்ணு கொடுப்பாங்க தெரியுங்களா, வில்லை முறிக்கணும், மாட்டை அடக்கணும், இந்த மீசையில் எலுமிச்சு பழத்தை உட்கார வைக்கணும், அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்படி இல்லையா 50 பைசா 1 ரூபா நாணயம் இருக்குல்ல, அதை அந்த மீசையில் அப்படி வச்சு சுற்றி வச்சு நிப்பாட்டணுமா, அவ்வளோ உறுதியாக இருக்குமா நீங்கள் கேட்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்புக்குள்ள டங்ஸ்டன் இலை வைக்கிறதுக்கு முன்னாடி எதை எதை வச்சாலுமே எரிஞ்சு போச்சாங்க. மீசையை கொண்டு கூட வச்சு பார்த்துருக்காரு, மீசை முடிய தாங்கதான்னு பார்ப்போம். அப்படி முறுக்கி விடணுமா மீசையை. அதில் ஒரு பாட்டு இருந்திருக்கு, 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சா, ஒருத்தர் எழுதியிருக்காரு கவிதை, 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சா அவன் தோசை விற்கிற பொம்பளை மேலே ஆசை வச்சான். இந்த பாட்டை பார்த்துட்டு அசத்து போடாதாங்க. யார் யாதுன்னு அந்த அவர் வந்தவுடனே கேட்டாராம், இந்த பாட்டு எழுதுன்னு யாரு, என் தம்பி, பேர் என்ன, கல்யாண சுத்திரம், ஊர் என்ன, பட்டுக்கோட்டை, முடிஞ்சு வச்சா, பட்டுக்கோட்டை கல்யாண சுத்திரம். இந்த பாட்டு வரி எழுதுறப்ப, கவிதை எழுதுறப்ப நம்ம கவிதையை மாறணுங்க, அப்போ தான் முடியும். கவிதையை ரசிக்கிறப்பையும் நம்ம கவிதையாக மாறணும். சில பேர் நல்ல கவிதையை வாசிக்கிறப்ப முறுக்கு தும்பாங்க பார்த்துருக்கீங்களா, சப்புடி இருக்கு பிள்ளை போல இருக்கு. அப்படியே கவிதையை ரசிக்கிற போது உள் உணர்வாக இருக்கணும். அப்படியே அது கண்ணதாசன் மாதிரியான விஷயங்கள். நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், டைம் ஓவர். ஆ இல்லை இல்லை, நான் பார்த்துட்டேன், இங்கிலீஷ் படிக்க தெரியாது நினச்சிங்களா, இல்லை இல்லை, எதுவாக இருந்தாலும் அளவாக ரசின்னு தான் அர்த்தம். கவிதைன்னு பேச வந்தா அதை அனுபவிக்க தெரியணும். அவ்வளோ வறுமை இருந்துச்சுல்ல பாரதிக்கு, எப்படி வாழ்ந்தான் அந்த மனுஷன், கவிதை அவனை வாழ வைத்தது. கவிதைன்னா நீங்கள் என்ன சிலபஸ் நினச்சிட்டிங்களா, சிலபஸ் மார்க்கு மதிப்பெண்ணா, இல்லைங்க, கவிதை என்பது வாழ்க்கை, கவிதை என்பது உணர்வு, கவிதை என்பது எழுச்சி, கவிதை என்பது தான் நம்முடைய நிரந்தரம் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.